சிவா ரெக்கார்டிங் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பாருப்பா ரெண்டு முறையும் வராங்க. குட் ஈவினிங் லட்சம். நேற்று வந்து கொஞ்சம் பார்த்தோம், முடியல. ஸோ இன்னைக்கு மிச்சத்தெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு மோஸ்ட்லி வி ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப். நார்த் ஈஸ்டில் நம்ம அஸ்ஸாம் பார்த்தோம். மற்ற ஸ்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலு, மற்றபடி ஃபோட்டோகிராஃபி, மற்றபடி கல்ச்சர்ஸு, மற்றபடி எல்லாம் பார்க்கறதுக்கு அதாவது மூணு ஸ்டேட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்று வந்து அருணாச்சல பிரதேஷ், ஒன்று வந்து சிக்கிம், இன்னொன்று வந்து மேகாலயா. விசிட்டுக்கும் கம்ஃபர்டபுள், பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் சான்சஸ்ஸு, மற்றபடி புதுசாக அந்த நேச்சுரல் பியூட்டி எல்லாமே வந்து இந்த மூணு ஸ்டேட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதர் ஸ்டேட்ஸ் சப்போஸ் மிசோரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிசோரம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி வந்தால் போதும், அதோட முடிஞ்சு வச்சு. நாகாலாந்துலேயும் அப்படி தான், நாகாலாந்துலேயும் அவ்வளோ இடம் பார்க்கறதுக்கு இடம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒன்று ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபெஸ்டிவல் இருக்கும், லைக் ஹான்வில் ஃபெஸ்டிவல் அது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு வந்தால் போதும். அப்புறம் திரிபுராவும் அதே மாதிரி தான். திரிபுராவும் அவ்வளோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அசாம் மாதிரி தான் இருக்கும். அந்த பெங்காலிஸோட கல்ச்சர் ஜாஸ்தி இருக்கும். மணிப்பூரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. மணிப்பூர்லேயும் அதே மாதிரி தான், அதுவும் கொஞ்சம் தான். அந்த ஒரு ஹேங்கிங் லீக் ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த இது இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான். அந்த மூணு ஸ்டேட்டும் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த மூணு ஸ்டேட்டும் நான் சொல்ற அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், மேகாலயா மூணு வந்து போட்டோகிராஃபர்ஸ் டிலைட் தான். எல்லாமே இருக்கும் அங்க அழகு. அதே மாதிரி ஸ்டேட்டு காமனான ஸ்டேட், அவ்வளோ பிரச்சனை இல்லாத ஸ்டேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வில் சி அருணாச்சல். அருணாச்சல வந்து நீங்க ஆக்சுவலா வந்து இமயமலைக்கும் அசாமுக்கும் நடுவுல சாண்ட்விச் ஆன ஸ்டேட். இது அருணாச்சல பாக்கணும்னா ரொம்ப விஷயம் இருக்கு. அருணாச்சல தவாங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். தவாங் போகலாம், இல்ல பாசிகேட் போகலாம், இல்ல பரசுராம் குண்ட் அந்த போகலாம். அது மாதிரி ஒரு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அழகு, பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். அன்றைக்கே ஷார்ட் மாதிரி இதுவும் அதே ஷார்ட் தான். ஆனால் இது வந்து அந்த சீலாப்பாஸ், அதாவது கவுஹாத்தி வரைக்கும் நீங்கள் ட்ரெயின்லேயும் ஃப்ளைட்லேயும் வந்துட்டு, இல்லை இது வரைக்கும் கூட நீங்கள் தேஜ்பூர் வரைக்கும் கூட ட்ரெயினில் போய்க்கலாம். போயிட்டு அங்கேருந்து யூ ஹேவ் டு கோ பை கார். நடுவில் வந்து ஒரு ஸ்டாப்பிங் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப வண்டி, அதாவது இமயமலை இமயமலை ஏறுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ நைட்டு ஒரு ஸ்டே, நடுவில் வந்து திரங்கு, மங்கள் தோய் அது மாதிரி இடத்துலலாம் ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு காலங்காதில் கிளம்பி போனீங்கன்னா, மங்கள் நைட் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போனீங்கன்னா அந்த ஷீலா பாஸை பார்த்துட்டு க்ராஸ் பண்ணி தவாங் போகலாம். அதே மாதிரி இங்க நீங்க இதுக்கு இதுக்கு போகணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா தேஜ்பூரும் நல்ல இடம். தேஜ்பூர் அசாம்ல இருக்கு. தேஜ்பூரும் நல்ல இடங்கள் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. தவாங் தான் அல்டிமேட். தவாங் வந்து விண்டர்ல மைனஸ் இருக்கும், ஃபுல்லா ஐஸ் இருக்கும், சம்மர்லயும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தவாங் வந்து புத்திஸ்ட் ஹெட்குவார்டர்ஸ், அதாவது தவாங் மானஸ்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி அருணாச்சல் வந்து ஃபுல்லா மானஸ்டி தான் இருக்கும். எங்க போனாலும் மானஸ்டி இருக்கும், சின்னது பெருசு ரோட் மேல எல்லா இடத்துலயும் இருக்கும். லைக் நார்மல் புத்திஸ்ட் கண்ட்ரில எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். சிவா கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. அன்னைக்கு ஒரு போட்டோல கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த பீக் மட்டும் தான் இருந்து இந்த பீக் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஒரு மாதிரி. ஆமா ஆமா ஆமா.
அந்த ஒரு மரத்துக்கு நடுவுல எடுத்திருந்தீங்களே? ஆமா, இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து எடுத்திருந்தேன். இப்போ இந்த சைடுல இருந்து எடுத்த போட்டோ இருக்குல்ல. ஒரு ஹேஸ் இருந்துச்சு, எடுக்கவே முடியல. இந்த ஹேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது இருக்கும் தான். அது நெக்ஸ்ட் போட்டா அந்த ரூட்ல போற வழியில என்டையர் ரூட் தேஜ்பூர்ல இருந்து தவாங் போற ரூட் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து மிலிட்டரி பேசஸ் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பெட்டாலியனா தனித்தனியா இருப்பாங்க, அவங்களோட கிளைமேட்டேஷன் சென்டர். அப்புறம் மறுபடியும் வரிசையா போகும்போதுதான் பேஸா இருக்கும். நீங்க போற வழியிலாம் உங்களுக்கு வந்து டீ காஃபி டிஃபன் எல்லாம் வேணும்னா அவங்க கேன்டீன்ல தான் சாப்பிடணும். மோஸ்ட்லி அங்கதான் கரெக்டா இருக்கும். இது போற வழியில ஒரு மலையில உட்காந்துருந்துச்சு. இந்த மாடு என்ன மாடுன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி யானை மாதிரி தான் இருக்கும். குட்டி யானை மாதிரி இருக்கும், ஆல்மோஸ்ட் நம்ம ஹைட்டோட ஜாஸ்தி. நம்ம ஹைட் இருக்கும், நம்ம ஹைட்டோட ஜாஸ்தி இருக்கும். லென்த் ஒரு ஃபுல் ரூம், 10 அடி ரூம் அழகமா இருக்கும். பாக்குறதுக்கு பயங்கரமா மாட்டுது. நான் பக்கத்துல போய் போட்டோ எடுக்கிறேன், அப்படியே கண்ண மூடிக்கல. ஒரு இந்த முத ஒண்ணும் பண்ணவே இல்லை, அப்படியே பாத்துட்டே இருக்கு. என்னடா பண்ணுவோம் அப்படின்னு பாத்துட்டு, பக்கத்துல ஏதோ அது வீடு மாதிரியும் நாங்க வீட்டுக்குள்ள போற மாதிரியும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் பாத்துட்டே இருந்துச்சு. இது போற வழியில இது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் வந்து ஜஸ்வந்த் சிங் ஒருத்தர், நம்ம இந்தியன் ஆர்மிக்காரர் என்ன பண்ணார்னா, 1962 வாரப்ப, இந்தியா சைனா வாரப்ப, சைனீஸ் வந்து இந்த ஏரியாவில் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தராக என்ன பண்ணாரு, நைட்டு ஒரு 3 பேர் இவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்க, பெரிய பெட்டாலியன் பெரிய கம்பெனியை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எல்லாரும் காப்பாற்றணும், எல்லாம் வந்து எல்லாரும் தேஜ்பூர் போகணும், எல்லாம் வேலையாத்துக்கு போகணுங்கிறதுக்காக இவங்க வந்து அதை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் அவ்வளோ பெரிய பெட்டாலியனை ஓடி ஓடி நைட்டில் என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி இங்கே சுடுவாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னொரு இடத்துல சுடுவாங்க. அப்படி ஓடி 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 சுற்றி சுட்டு அவங்களுக்கு ஒரு பயம், பெரிய பெட்டாலியன் இங்கே இருக்குங்கிற மாதிரி காட்டி ஃபுல் நைட்டும் அவங்க ஃபார்வர்ட் பண்ண விடாமல் பண்ணி காலையில் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அதான் ஜஸ்வந்த் சிங். இதுக்காக ஒரு மெமரி வச்சுருக்காங்க அங்கே போற வழியில. அங்க மெமரியில் என்ன இருக்குன்னா, ஒரு மரம், காஞ்ச மரம் வச்சிருக்காங்க. என்னடான்னா, அவங்க சைனீஸ் ஆர்மி வந்து இவனை கண்டுபிடிச்சு, இவரை கண்டுபிடிச்சு தலையை வெட்டி அந்த மரத்துல சொருகி வச்சு போயிட்டாங்களாம். அந்த மரம் இன்னும் அங்க உள்ள வச்சிருக்காங்க. அவருக்காக பெரிய இதெல்லாம் வச்சு பங்கர் எல்லாம் இருக்காங்க. போற வழியில நீங்க எவ்வளவு தூரம் பாக்குறீங்க, அத்தனை இடத்துலயும் வந்து இந்தியன், அதாவது நம்ம டிஃபென்ஸ் போர்ஸோட இது இருக்கும். ஸோ உங்களுக்கு இட்லி வடை காஃபி எல்லாம் வேணும்னா இது மாதிரி ஒரு போலி ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கும். ஒரு ஒன்று வந்து பேரே மெட்ராஸ் கஃபின்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கேன்டீனில் எல்லாமே கிடைக்கும், எது வேணாலும் வாங்கிக்கலாம். நீ என்ன ட்ரெஸ்ஸு, மற்றபடி ஃபோனு, எது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஜர்க்கின்னு. அப்புறம் இந்த அந்த இதுக்காக போறோம்ல, நம்ம கேமஃப்ளாஜுக்காக போறோம், கேமஃப்ளாஜ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப அருமையா கிடையாங்க. அந்த இந்த கிரீன் கலர் கேமஃப்ளாஜ் ட்ரெஸ்ஸஸ், நல்ல கோல்டு தாங்குற ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம ஆர்மி மாதிரி நம்ம சீசன் இது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த கோல்டு வெதருக்குரிய ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி இங்க 2-3 பேஸ் இருக்கும் போற வழியிலே, நான் ரொம்ப இருக்கும் கணக்கு வழக்கம் இருக்காது. நம்ம போறதுக்குள்ள நீங்க 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது இருக்கும். இது அன்னைக்கு பார்த்தோம் அந்த இது, இதுவும் ஒரு போற வழியில இருக்கிற ஃபால்ஸ் தான். சூப்பர் சூப்பர் ஜாங் ஃபால்ஸ். அப்புறம் தவாங்கில் வந்து முக்கிய ரொம்ப முக்கியமான ஸ்பாட் வந்து மேலே தெரியுதுல, அதுதான் வந்து அதுதான் மானஸ்ட்ரி. தவாங் மானஸ்ட்ரின்னு சொல்கிறது ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் மானஸ்ட்ரி இந்த வேர்ல்டு. அதாவது வந்து சைனா இருக்கா பூட்டான் இருக்கா தெரியல பெருசு, இது செகண்ட் லார்ஜஸ்ட்டு. இங்கே வந்து புத்தரை கும்பிட்றது அதே மாதிரி ஒரு காலேஜ் மாதிரி, அதாவது குருகுல மாதிரி. பசங்கள் எல்லாம் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, புத்திஸ்டில் வந்து இட் சீம்ஸ், எனக்கு தெரிய கட்டதில்ல, மோஸ்ட்லி ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஒரு ஜென்ஸை வந்து அவங்க வந்து மங்க்கு ஸ்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக எனக்கு தெரியல.
அவங்க வந்து சின்ன பிள்ளையிலே வந்து அங்க படிக்கிறாங்க, ஸ்கூலும் இருக்கு அங்கேயே, புத்திஸ்ட் கல்ச்சர் படிக்கிறாங்க, புத்திஸ்ட் எல்லாம் படிக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற மனசில போய் சாமி கும்பிட்டுட்டு காலையில அந்த சாமி எல்லாம் வேதம் எல்லாம் ஓதுறாங்க. ஸோ இந்த மானஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். இது இந்த ஏரியா தான் வந்து சைனா கேட்டுகிட்டே இருக்கு, இந்த சேரியா இருந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு. இந்த மானஸ்ட்ரி இருக்கிற தவாங்கிற இடத்த, இந்த தவாங் மானஸ்ட்ரிக்குள்ள இருக்க புத்திஸ்டர் சார், புத்தர் இவர் தான், இவர் தான் அந்த பசங்க எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க, உள்ள போய் போட்டோ எடுக்கிறது உள்ள எல்லாத்தையும் பண்றதுலாம் ரொம்ப ஃப்ரீ, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீட்டா எல்லாம் போய் எவ்வளவு நேரம் எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப கோவப்பட்டு பசங்களும் ரொம்ப கோவப்பட்டு இருப்பாங்க, அங்க டீச்சர்ஸ் ரொம்ப கோவப்பட்டு கோவப்பட்டு இருப்பாங்க. நம்ம கலர்ஃபுல்லா இருக்குது இது, உள்ள நைட் உள்ள இருக்கு. இவரு தலையில்லாமோட போட்டோ வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் சைட்ல பார்த்தா ஒவ்வொரு அவங்க ஒரு கழிச்ச ஒரு மாதிரி இருக்கு, அவங்க வந்து ஒரு மாதிரி, அவங்க புத்திஸ்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா பாக்குறது ரொம்ப கலர். உள்ள வந்து எல்லாம் வெளியே பயங்கர குளிரும், ஆனா உள்ள உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு, டீ எப்பப்போ வரும், டீ அவங்க சாமி கும்பிடுறவங்களுக்கு டீ வரும், பசங்களாம் டீ குடிப்பாங்க. பட்டர் டீ ரொம்ப ஃபேமஸ், பட்டர் போட்டு டீ போட்டு குடிப்பாங்க. இது வந்து ஸ்கூல்ல, ஸ்கூல்ல ப்ரேயர், ப்ரேயர் பண்ணும்போது பசங்க ரொம்ப டெடிக்கேட்டா பார்த்தா எல்லாம் குளிருக்காக இந்த கம்பளி மாதிரி போத்திட்டு தான் சுத்துவாங்க பசங்க, குட்டி பசங்க, சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க, 5 இயர்ஸ் ஓல்ட் எல்லாம் இருப்பாங்க, உள்ள பெரிய மனுஷங்களும் இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் போட்டோ எடுக்க மாத்திர ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். இந்த என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸ் அந்த ஒரு மங்க் இருக்காரு பையன். ஷிவா கேக்குதா? கேட்டுதான் இருக்கேன். சோ இது ஒன் ஆஃப் த அதர் மானஸ்ட்ரி, இது வந்து ரூப மானஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மானஸ்ட்ரி இந்த அருணாச்சல் மலை மேல பூட்டான் பார்டர்ல இருக்கு. இங்க இருந்து பார்த்தா பூட்டான் நல்லாவே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல். உள்ள வந்து கோல்டுல தான் வந்து புத்தர் இருப்பாரு, ரொம்ப மூடி வச்சிருப்பாங்க, ரொம்ப சீக்ரெட். இது ஒரிஜினல் போட்டோ இல்லை, ஆக்சுவலா வந்து நான் ஃபேஸ்புக் வச்சு போட்டு போஸ்ட் பண்ண போட்டோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஒரிஜினல் போட்டோ இருக்கேன்னு தெரியல. சார் பஞ்சனான் சொல்லுங்க சார். இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் நேபாள் பூட்டான் போகணும்னு நினைச்சேன், இருக்கு. அந்த மானஸ்டிக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி அந்த ப்ரேயர் வீல வந்து சுத்திட்டு இருக்குது, பழையிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ட் லைட்டிங்ல இருந்தாங்க எடுத்தேன். சிவா என்ன சொல்றீங்க போட்டோ பத்தி? சார் சிவகுமார் சார். சார் சொல்லுங்க சார். கணேஷ் வெங்கட்ராமன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். ப்ரேயர் வீல்ல சுத்துறாங்க இல்லையா? ஆமா சார். அது வந்து கையில தொட்டு ஏதோ ப்ரே பண்ணிட்டு போவாங்க எல்லாரும். அது சுத்துவாங்க சார், தொட்டு ப்ரே பண்ண மாட்டாங்க. அந்த சுத்துனாவே வந்து அந்த எஃபெக்ட் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. சொட்டு எல்லாம் கும்பிட்டு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் சுத்துவாங்க அவ்வளவுதான். ஓகே. அது சைட்ல வந்து சில வந்து சிலது வந்து குட் ஹெல்த்துக்கு இருக்கும், சிலது வந்து அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஈவில் எலிமெண்ட்ஸுக்காக அகெயின்ஸ்டா இருக்கும். அது மாதிரி பிரேயர் எல்லாம் இருக்கு. அது அது எந்தெந்த கோயிலுன்னு தெரியல, கரெக்டா இருக்குங்களா? அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு பார்த்ததுனால கேட்டேன்.
ஆமா அவங்க வந்து தொட்டு கும்புறது கிடையாது, அவங்க சுத்து அங்க சுத்தினாங்கன்னா அதுல இருக்கிற இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய வீல் ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஆள் ஹைட் இருக்கும் பிரேயர் வீல், அது ஃபுல்லா எடுக்கல. ஆனா அது மேல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேங்டாக் இது அருணாச்சல்ல வந்து இந்த ஓல்டு வெரி ஓல்டு 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஓல்டு லேடிஸ் ஜென்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க ஃபேஸ்ல நம்ம வந்து அந்த அந்த சுருக்கம் புள்ளி எல்லாம் வந்து போட்டோ எடுக்கணும்னா அது பெஸ்ட் பிளேஸ். அந்த ஃபேஸ்ல வந்து அவ்வளோ அருமையா ரொம்ப அருமையா இருக்கும், எல்லாம் பாக்குறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ போர்ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சிவா ஹலோ கேக்குதா? கேக்குதா? கேக்கல சார். சிவா கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, கேக்குது. அருணாச்சல பிரதேசம்னாலே எனக்கு ஒரு ஒரு போட்டோ ஞாபகம் வரும். இது என்ன ஒரு ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். சரி, கரெக்ட் கரெக்ட். லெஃப்ட்ல பாத்தீனா ஒரு கலர் துணி எல்லாம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ரைட் ரைட். அதுதான் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது என்ட்ரன்ஸ் வந்து இந்த சீலப்பஸ் என்ட்ரன்ஸ், சில என்ட்ரன்ஸ் இல்லைன்னா அது வந்து அந்த 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 டூ அந்த இது இருக்கும், இது இருக்கும், அப்புறம் நம்ம ஆர்க் இருக்கும், ஆர்ச் இருக்கும். ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், ஒரு பனி அந்த அந்த ஆர்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பிரதேச மலையே தெரியும் உங்களுக்கு. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கலர் துணி மாதிரி அப்படியே கலர் கலர் துணி போட்டு ஒரு கொடியா போட்டிருப்பாங்க, மல்டி கலர்ல கொடி தொங்கிட்டிருக்கும். ஆமா ஆமா, அந்த போட்டோ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த போட்டோ உனக்கு. இல்லை என்கிட்ட இருக்கு, ஆனா அது அந்த போட்டோ இங்கே இல்லை, என்கிட்ட ஜஸ்ட் இது அது ஒரு ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்து வச்சிருந்தேன், அது ஜஸ்ட் எங்கிருந்து தொலைவனே கிடைக்கல. அது அதுதான் வந்துட்டு அதுவும் அருணாச்சல பிரதேசம் தானே இல்ல? அது ஒரு அருணாச்சல் அருணாச்சல் என்ட்ரன்ஸ், அதாவது அருணாச்சல் என்ட்ரன்ஸ்ல ஒண்ணு இருக்கும், அப்புறம் அருணாச்சல் இது இருக்குல்ல லீலா சீலாபாஸ் நம்ம பார்த்தோம்ல அந்த மலை பனிமலை, அந்த பனிமலைக்கு பக்கத்துல இருக்கும் ஒண்ணு இருக்கும், அதுதான் என்ட்ரன்ஸ் கார்டு சொல்லுவாங்க. துணி கட்டுறதெல்லாம் வேண்டுதலா சார்? ஆமா சார், ஈவில் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே ஊருக்கு வெளியே எல்லாம் கட்டி விடுவாங்க சார். அவங்க நீங்க பூட்டான்ல ஒரு இடத்துல பார்த்தேன் சார், ஒரு புல் பாலத்திலயும் நீங்க வந்து ஒரு எப்படி 1,00,000 கோடி கணக்கு கட்டிருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அவங்களோட கல்ச்சர்ல அப்படி இருக்கு, அவங்க கல்ச்சர்ல வந்து ரொம்ப அந்த ஈவிலுக்காக அகைன்ஸ்ட் ஈவில் வந்து பே பண்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இல்ல சார், ரெண்டு விதமா கட்டுவாங்க, ஒன்னு ஈவிலுக்கு, இன்னொன்னு வந்து இறந்தவங்க கூட புதைக்கிற இடத்துல கூட அந்த மாதிரி துணி மாட்டி வைப்பாங்க. இல்ல ஃபங்க்ஷனுக்கு, நல்ல ஃபங்க்ஷனுக்கும் கட்டுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் கட்டுறாங்க. ஆமா, ஃபுல்லாவே அந்த துணிதான் இருக்கும், அந்த ஒரு குச்சி ஒரு குச்சி நட்டு வச்சிருப்பாங்க, ஒயிட் கலர்ல ஃபுல் லென்த் போடுவாங்க, இல்லைன்னா கலர் கலரா பிளாக்ஸ் மாதிரி குட்டி குட்டி பிளாக்ஸ் போட்டுருப்பாங்க. நல்லா இருக்கும் அது, ஆக்சுவலா மவுண்டனோட பார்க்கும்போது அழகா இருக்கும். அருணாச்சல பிரதேசம் ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லா அந்த இது மாதிரி பனிப்பிரதேசம் தானே சார்? பனின்னு சொல்ல முடியாது, ஒரு பீக்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க மற்ற நேரத்துல நீங்க நார்மலா இருக்கும், நார்மல் மலை. இந்த நவம்பர் டிசம்பர்ல அதிகமா இருக்கும் கோல்ட், அவ்வளவுதான். மத்தபடி வந்துட்டு ஓகே, அந்த அதான் அந்த ஆர்ச் பார்த்தா எனக்கு ஃபுல்லாவே இல்ல, போட்டோ பாக்குற ஷோ நான் என்ன போஸ்ட் பண்றேன், இருப்பேன்டா போஸ்ட் பண்றேன், பார்த்தா உடனே தெரிஞ்சிடும். அப்படியே எனக்கு டவுட் என்னன்னா, அது ரோட் எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரியா தான் இருக்குமா, பனி பிரதேசம் மாதிரியா தான் இருக்கு? இல்ல இல்ல, அவ்வளவு பனிப்பிரதேசமா இருக்காது சிவா, சில பாதி இடம் அதாவது என்ன சொல்றது மிக்ஸ்ட் ஆஃப் இருக்கும், ரொம்ப கோல்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டு வந்து அந்த பனி இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து டிசம்பர் நவம்பர்ல தான் கரெக்ட் இருக்கும். நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் ஒரு ஏரியா மோஸ்ட்லி ஏரியால வந்து ஒரு பாதி ஏரியா வந்து இதாயிரும் ஐஸ் ஆயிரும். பிளைன்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது பீக்குக்கு போவோமா? இல்ல அருணாச்சல பிரதேசம்ன்றது ஃபுல் ஃபுல் ஹில்லு தானா? ஃபுல் ஃபுல் ஹில் தான் அது, ஃபுல் ஃபுல் ஹில்லு தான். பிரம்மபுத்திர சைடு கீழே அசாம் சைடுல இருந்து கொஞ்சம் தண்ணி ஆறு எல்லாம் வந்துட்டு இருக்கும், நீங்க ஒரு மலையெல்லாம் தாண்டி கிண்டி 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 போய் இமயமலை பீக்கு போக 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 அந்த பார்டர் ஐஸ் அந்த அந்த ஏரியா வந்துடும், கேங்டாக்ல எல்லாம் ஐஸ் வந்துடும். இது சிலபஸ்லயே ஃபுல்லா ஐஸ் வந்துருக்கும், ஜஸ்ட் பாதிரும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த பக்கமே எல்லாமே ஃபுல்லாக ஐஸாக சுருவாயிரும், சீக்கிரமே சுருவாயிடும், ஒரு 6 மாதம் 7 மாதம் ஐஸாக தான் இருக்கும். அந்த லேட்டிடியூட்லாம் எப்படி சார், ஒரு மாதிரி இந்த மூச்சு தடரல் அந்த மாதிரிலாம் இருக்குமா? இல்லை அவ்வளோ குழு அவ்வளோ வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்காது,
ஓரளவுக்கு ஆக்சன் கம்மியா இருக்கும்னா அதெல்லாம் வந்து அது லடாக் மேல போனாதான் சிவாஜி மாதிரி இருக்கும். லே லடாக்ல கூட நீங்க சர்வே பண்ணிக்கலாம் ஆக்சிஜன் அந்த லெவல், அதுக்கு மேல போனாதான் உங்களுக்கு இருக்கும் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். அருணாச்சல பிரதேசத்துக்கு மேலதான் வந்துட்டு லே லடாக்கா? இல்ல 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 இல்ல, அருணாச்சல பிரதேசம் இந்த பக்கம் இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு. அது வந்து லே லடாக் காஷ்மீர்ல இருக்கு. இல்ல நான் ஒரு இது கேக்குறேன், ஆமா இன்னும் மேல போகணும், ஹைட் ஆகும், இன்னும் ஹைட் ஆகும், அதோட ஹைட்டா இருக்கும் கரெக்டா? அது ஆமா கண்டிப்பா ஹைட் இருக்கும், கண்டிப்பா ஹைட்டா இருக்கும். இதுதான் வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், ஒன் ஆஃப் த ஹேங்கிங் பிரிட்ஜ், எல்லா ஊர்லயும் இருக்கும். இது வந்து ஒரு டைப், ஒரு ஒரு கொஞ்சம் பழசாட் இருக்குது, ஒரு டைப். நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஒரு வில்லேஜில் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு ரிவர், இது வந்து மெயின் ரிவர். இது இந்த ரிவரில் வர தண்ணி தான் வந்து மறுபடியும் பிரம்மபுத்திர கலைகிறது. இவருக்கு ரொம்ப பில்லர் ஒன்று போட்டு நல்லா ஹெவியாக போட்டு அங்கேருந்து ஸ்டீல் வயரில் அந்த பக்கம் மாதிரி போயிடுவாங்க, சீக்கிரமாக பிரிட்ஜ் கட்டிடுவாங்க. கீழே வந்து நடக்கிறதுக்கு ஸ்டீலும் இருக்கும், அது மேலே வந்து மூங்கில வந்து பின்னி மூங்கில் பாய் மாதிரி பின்னி போட்டுருப்பாங்க. இந்த இடத்துல சில இடத்துல வேற மாதிரி இருக்கும், சில இடத்துல வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து அதிசயமாக இருக்கும். இது அந்த பையன், அந்த ஊரில் இருக்க பையன் ஒருத்தன், அவன் ஜாமான் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கான். இருக்கு சார். அந்த பொண்ணு எங்க திரும்பினாலும் எனக்கு கை கட்டிட்டே இருந்துச்சு. இப்படி பின்னாடி போவோம், அவங்க அம்மா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைய தூக்குறது வந்து உங்களுக்கு இதுதான் மெட்டர் மெத்தட், ஜஸ்ட் ஒரு துணி எடுத்து பின்னாடி கட்டி சொல்ல பின்னாடி கட்டிடுவாங்க. அவங்க வாட்டுக்கு ஜாமான் எடுத்து போவாங்க, ஜாமான் எடுக்கிறது பின்னாடி எடுத்து போவாங்க. குழந்தைய இதாங்க ஒரே துணியில கட்டிடுவாங்க குழந்தைய, குழந்தை பார்த்து கம்ஃபர்டபுளா அந்த குளிருக்கு அம்மாவோட ஹீட்ல அப்படியே ஜாலியா இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த இது சைடு ரிவர்லேருந்து வந்து வர தண்ணி, அது வந்து அந்த பாலத்துக்கு பக்கத்தில் கீழே எடுத்தது நினைக்கிறேன். இது செல்போனில் எடுத்த ஃபோட்டோ. இது மாதிரி தான் ஒரு ஆயிரக்கணக்காக எத்தனை இருக்குன்னு தெரியவே தெரியாது. எத்தனை ஆயிரம் ஆறு வந்து கலந்து பிரம்மபுத்திரம் வருவாதுன்னு சொல்லிட்டு யாரும் கணக்கே போட முடியாது. அவ்வளோ இருக்கு. இது ஒரு ஃபோட்டோ சிவா, அது பொக்கே இருக்கு மாதிரி நல்லா இருக்கா? இது வந்து நல்லா இருந்துச்சா சிவா? பொக்கே இருக்கும் நல்லா இருந்துச்சு, ஆனா இது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. இது நல்லா அந்த விஷுவல் நல்லா சென்டர் ஆஃப் தி லைன் நல்லா, அந்த லீடிங் லைன் நல்லா இருக்கு, நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. என்ன அது ஒரு எவ்வளவு பெரிய இடத்துல நடுவில் பிரிட்ஜுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத நல்லா ஒரு புரிஞ்சுக்க முடியுது. அதுல நடந்து போகும்போது முன்னாடி போறோம் கரெக்டா ஒரே சென்டர்ல போனா பிரச்சனை கிடையாது. இவன் போறோம் இப்படி லேசா ஒரு ஆட்டிக்கிட்டு போயிட்டேன்னா நடுவுல போகும்போது லேசா ஒரு ஆடும், ஆடும் போது அப்படியே வயர்லாம் அப்படியே கலக்கிடும், புளி கரைக்க மாதிரி கலச்சிரும். ஏன்னா கீழே பெரிய பொல்லா இருக்கும், தண்ணி இருக்குமா அந்த இடத்த பாக்குறதே நம்மளுக்கு பயமா இருக்கும். கீழே பயங்கர பொல்லமா தண்ணி எக்கச்சக்க தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த அந்த பிரச்சனைக்கு பேர் வந்து வெட்டிக்கோ. சோ இது வந்து இன்னொரு இடம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நம்ம இந்தியா, அதாவது
இந்தியாவோட ஒரு ஈஸ்ட் மோஸ்ட் பிளேஸ், ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் பிளேஸ், அதாவது சைனால இருந்து தண்ணி வர இடம். இதுக்கு பேர் பரசுராம் குன்றுன்னு சொல்லுவாங்க, பரசுராம் குன்றுன்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து பரசுராம் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா சொன்னான்னு சொல்லிட்டு கொன்னுட்டு அந்த அந்த ஆக்ஸ வந்து இங்கதான் கழுவுனாரு, இங்க கழுவுனாதான் அவருக்கு இது ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயங்கரமான தண்ணி வரும், தண்ணியை பார்த்தா நீங்க அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க ஒரே விசேஷம் என்னன்னா, பொங்கல் அன்னைக்கு இங்க வந்து இங்கிருந்து மலை ஏறணும், ஒரு 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 1 கிலோமீட்டர் மேல ஏறணும், ஏறிட்டு சுத்திட்டு இந்த பிரிட்ஜ் வழியே அந்த பக்கம் போகலாம். நீங்க பொங்கல் அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிட்ஜ்ல இருந்து கியூ நிற்கும், பிரிட்ஜ்ல இருந்து கியூ 1 கிலோமீட்டர் கீழே பள்ளத்துல படிக்கட்டுல இறங்கி கீழே வரணும். கீழே வந்து குளிக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்போம். நம்ம ஊர்ல எந்த அந்த எந்த புனித குளியல் பண்றாங்களா, அந்த மாதிரி குளியல் பண்றதுக்கு எல்லாம் ஆடிப்பண்ணிட்டு மாதிரி பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கல் அன்னைக்கு இவங்க அவங்க அந்த இது எடுப்பாங்க. போகும்போது போய் எடுத்துட்டு இருக்கேன், நாங்க இங்க போய் குளிச்சோம், எங்களே திட்டினாங்க குளிக்க ஏன் குளிக்கிறீங்க, அவ்வளவு தண்ணி வருது சேஃபா குளிங்க அப்படின்னாங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, தண்ணி வந்து இங்க இருந்து வருது. ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கான வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, இல்ல வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, மேல பல்ல இதுல இருந்து வருது ஹைட்டா. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மேல சீனால இருந்து இந்த தண்ணி வந்து இங்க சேருது, இந்த எட்ஜு ரொம்ப எட்ஜா இருக்கும், இந்த இடத்துல இருக்கிற தடம். இந்தியாலயே ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் மோஸ்ட் போறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் போனீங்கன்னா தாங் வில்லேஜ், தாங் வில்லேஜ் தான் இந்தியாவிலேயே ஈஸ்ட் மோஸ்ட் வில்லேஜ் இந்த இடத்துல இருக்கு. நாங்கள் போக முடியல, போகிறதுக்கு பிளான் போட்டோம், ஆனால் கொஞ்சம் டைம் செட் ஆகிற இருக்கு, இல்லாட்டி அது வரைக்கும் போகலாம். நம்ம ரோட்ல போகணும், ஒன் டே போகணும் அந்த வில்லேஜுக்கு, போயிட்டு நைட்ல தங்கிட்டு மறுபடியும் காலையில கிளம்பி மறுபடியும் தென்சிக்க வந்துடணும். இதுதான் அருணாச்சல். அருணாச்சல் இன்னும் ரொம்ப பிளேசஸ் இருக்கு, நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்றதுனால ஒரு இங்கே ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி ஃபுட்டு சார் அருணாச்சல பிரதேசம்லாம் நமக்கு கிடைக்கிறது? ஃபுட்டெல்லாம் எப்படி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம்? நூடுல்ஸு, போர்க்கு, நல்ல போர்க்கு நல்லா கிடைக்கும், நூடுல்ஸ் இருக்கும், மற்றபடி என்ன வேற என்னவும் சாப்பிடுவேன், தால் மக்னி, தால் மக்னி, சப்பாத்தி, அது எல்லாத்துலேயும் கிடைக்கும். சாவல் சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார், சாவல் அரிசி பாதி வேக வச்சு கொடுப்பாங்க, அது ஒரு மாதிரி காலையில ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும், ஆனா அது வந்து ஒரு ஸ்டிக்கியா இருக்கும், அந்த ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும், ஆனா நல்ல வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஸ்டிக்கியா இருக்கும், அது ஒரு மசாலால போட்டு அந்த சாஸ் இருக்குல்ல, எந்த சாஸ் இருக்குல்ல, அந்த சாஸ்ல ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் சிக்கிம் அடுத்தது பார்ப்போம். சிக்கிம் வந்து நீங்க வந்து ரீச் பண்ணணும்னா ஃப்ளைட்ல இருந்து பாக்டோகரா போகணும், பாக்டோகரால இருந்து நீங்க கேங்டாக் போகலாம், 4 hours 5 hours ஜெர்னி. இப்ப புதுசா ஒரு ஏர்போர்ட்டே வந்து கேங்டாக்கு பக்கத்துல இனாகிரேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர், பண்ணாங்க, அதுல ஃப்ளைட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், ஆனா அங்கிருந்து ஒரு 2 hours ஆயிரும் நீங்க போறதுக்கு, ஆனா அது பக்கத்துலயே இருக்கும். பாக்டோகரா வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும், அங்கிருந்து நீங்க ஃப்ளைட்ல இது ஃப்ளைட்ல இறங்கி அங்கிருந்து ஒரு 4 to 5 hours நீங்க ட்ராவல் பண்ணுங்க. சிவா அன்னைக்கு சொன்னால இந்த ரெட்டு காலையில கஞ்சஞ்சங்கா, அந்த ரெட்டு இதுதான் காலையில எடுத்தது, ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் எடுத்தது, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தது. நல்லா இருக்கு, இங்கெல்லாம் வந்துட்டு டைனோஸ் இருக்கும் ரொம்ப ஆசை, நான் ஒரு 2 டைனோஸ் பார்த்து அப்படியே நான் சொல்லுங்க, நான் ஒரு ஹோட்டல் சொல்றேன், அந்த இடத்துல ஹோட்டல போயிட்டு மேலே உட்காந்துட்டோம்னா முடிஞ்சு போய் சொல்லலாம், வேற ஒண்ணுமே பண்ண, வெளியே போக கூடாது. இதே மாதிரி ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு பீக் இருக்கும்,
பீக்ல அப்படியே அந்த கிளவுட் பட்டு அப்படியே பிச்சுட்டு போகும் பாருங்க. கண்டிப்பா வரும், இதுலயும் வரும், இதுலயும் வருது, மேல இருக்கு பாருங்களேன் இருக்கும் அது தெரியுதா? வரும் அது, இதுலயும் வரும், எல்லா இதுலயும் வரும். காத்து அவ்வளவு அடிக்கும் அங்க, சும்மா சாதா காத்துல அடிக்காது. நான் வந்து இந்த டைகர் ஹில்ஸ்ல போய் பார்த்தேன், இந்த சூப்பரா இருக்கும். ஆமா டைகர் ஹில்ஸ் கூட்டு போவாங்க, அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க போனீங்கன்னா சன்ரைஸ், அதாவது 4 மணிக்கு குடிப்பாங்க, 4:45-5 o'clock சன்ரைஸ் வரும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் பாக்கலாம், செமையா இருக்கும். டார்லிங் பரவாயில்லையா இருக்கு அதான் ப்ரோ? அதேதான் அதேதான், கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அந்த பீக் இருக்கும், ஆனா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் மாதிரி இருக்கும். அதே பீக் தான் அது, கஞ்சஞ்சங்கா தான். சோ அந்த மாதிரி ஒரு டைம் ஆப்ஷன் எடுக்கணும் சார். எடுக்கலாம் எடுக்கலாம், போற சிவா போயிட்டு சிவா அம்மையா இருக்கு. அந்த டைம் லாஸ் பார்த்துட்டு அப்படியே சான்ஸே இல்லை எழுப்போம். ஓகே, அப்புறம் கேங்டாக்ல இருந்து நீங்க வந்து ரொம்ப அருமையான டூர் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஒண்ணு, நீங்க கேங்டாக் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டார்ஜிலிங் போகலாம். டார்ஜிலிங்ல உங்களுக்கு டீ எஸ்டேட்ஸ், அப்புறம் இந்த டாய் ட்ரெயின் ரொம்ப ஃபேமஸ், டாய் ட்ரெயின் நான் போனதில்லை, டாய் ட்ரெயின் அந்தவும் போ, டார்ஜிலிங் போடணும். ஸோ அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேங்டாக்ல இருந்து நார்த் சிக்கிம் வந்து போகலாம். நார்த் சிக்கிம் போகணுன்னா, நார்த் சிக்கிமே ரெண்டு ரூட் இருக்கு, ஒன்று வந்து கஞ்சன்ஜங்கா ரூட்டு, இன்னொன்று வந்து அந்த 0 point ரூட்டு. இந்த 0 point போகணுன்னா இங்கேருந்து நான் காலையில் கிளம்பி, கேங்டாக்லேருந்து காலையில் கிளம்பி ஒரு நடுவில் வந்து லாச்சுங்னு ஒரு இடத்துல நைட் ஸ்டே பண்ணிடணும். ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமேல நம்ம அடுத்த நாள் காலையில் கிளம்பி உம்தாங் வேலி அப்படின்னு ஒரு வேலி இருக்கு. அந்த லாச்சுங் பற்றி சொன்னீங்களா? கரண்ட் பவர் இருக்காது, சிக்னல் இருக்காது. எது லாச்சுங்கில் நாங்கள் போய் ஸ்டே பண்ணோம், பவர் இல்லை, சிக்னல் இல்லை, ஒன்றும் இருக்காது. வா கொடுமது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரோதாங் பாஸ் கூட்டு போகிறோம்னு சொல்லிட்டு தான் அங்கே அங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க. கடைசியில போக முடியல, அந்த முரளி வந்துட்டு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் சொல்லி கேக்குறாரு சிவகுமார். எதுக்கு சார் இங்க போறதுக்கு? முரளி லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்காரு. சரி, எங்க போறதுக்கு? கேங்டாக்கா, சிக்கிமா, இல்ல எங்க? நீங்க பிக்சர் வச்சிருக்கீங்கல்ல, பொதுவா அந்த மாதிரி கேங்டாக்கு சிக்கிமா எல்லாம் போறதுக்கு எவ்வளவு ஆகும் கேக்குறாரு. ஆக்சுவலா இங்க இருந்து பாக்டோகிரா வந்து சென்னை பாக்டோகிரா ஃபிளைட் இருக்கு, அது ஒரு 5000 வரும், 5000-6000 வரும் ஃப்ளைட்டு. அப்புறமேல் நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கேருந்து ஒரு 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 ட்ரிப்பு வந்து கேங்டாக் ஒரு ஒரு டாக்ஸி, ஒரு 4 hours 5 hours டாக்ஸி. அப்புறமேல் நீங்கள் இங்கே கேங்டாக்ல தான் இதை பார்க்கலாம், நீங்கள் கேங்டாக்லேயே பார்க்கலாம் சார். நீங்கள் கேங்டாக்கு வெளியே போகணும்னா இப்போ கேங்டாக்ல இது, நான் கேங்டாக்லேருந்து அடிச்ச போட்டது. பட் ஆனால் நீங்கள் நார்த் சிக்கிம்லாம் போனீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 3 நாள் ஆகும். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் போகணும், போய் இந்த லாச்சுங்கில் தங்கிட்டு அப்புறமேலு நீங்கள் உம்தாங் வேலி 0 point எல்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து லாச்சுங்கில் தங்கிட்டு அகெயின் நீங்கள் அடுத்த நாள் தான் கிளம்பி வர முடியும். அதனால 3 நாள் ஆகும். ஒவ்வொரு நாளைக்கு சாதாரண பார்த்துங்களேன் 5000 rupees வந்து வண்டி வாடகை வந்துடும், 5000-6000 வண்டி வாடகை போட்டுருவாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் பெரிய வண்டி தான் போக முடியும். சாதாரண போகிற ரோடெலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கே கேங்டாக்லேருந்து நாசி கேட்டு பாருங்க, ரோடெலாம் வந்து எப்படியும் இருக்கும். இங்கே சிங்கிள் ரோடு தான் இருக்கும், ஏத்தாப்புல வண்டி வந்துடுவான், நம்மளை வந்து சைடில் ஓரமாக நிறுத்திடுவோம். ஓரமாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி, 10000 அடி, 5000 அடின்னு சொல்லிட்டு ஒரு 5000 அடி, 4000 அடி, அவ்வளோ பள்ளமாக இருக்கும், டைரெக்டாக பள்ளம் இருக்கும். ஏன்னா அந்த ஃபென்ஸும் இருக்காது, பெண்டில் இந்த கர்வ்ல ஃபென்ஸும் இருக்காது, அப்படியே போய் நிப்பானுங்க. ஃபென்ஸ் இருக்காது, மேல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கும், நீர்வீழ்ச்சியா கொட்டிட்டு இருக்கும், ரோட்ல தண்ணியா போகும். நம்ம ஒன்று ஒரு
ஹார்ட் அட்டாக்கே ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் வீக்கி பாயிண்ட்னா அங்க நார்சிக்கும் போகும்போது ரொம்ப டஃப் தான். அந்த யும்தாங் வேலி போறது வரைக்கும் யும்தாங் வேலி போற வரைக்கும் உங்களுக்கு வந்து உயிரை பிடிச்சிதான் போகணும். லாட்ச் லாட்சுங்க அட்லீஸ்ட் லாட்சுங்கே அப்புறமே ஓரளவுக்கு பரவாயில் இருக்கும். பட் ஆனா லாட்சு வரைக்கும் அது பயங்கரமான ரோடா இருக்கும். டிவியில பார்க்கும் போதே தலை சுத்துது சார். ஆமா சார், திடீர்னு டிராபிக் அது பெரிய பிரச்சனைனா திடீர்னு ஏதாவது லேண்ட் ஸ்லைடு இல்லாட்டி ஏதாவது வண்டி போற வண்டி எல்லாம் திடீர்னு என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சேசிஸ் அவுட் சேசிஸ் ஏதாவது உடஞ்சு போயிடும், இதெல்லாம் ஆக்சிஸ் உடஞ்சு போயிடும், அப்படியே கிடக்கும். ஸோ நம்மளே போட்டுருவானுங்க. இங்க பக்கம் ஒத்த அத்தனை வண்டி இருக்கு, எல்லாம் சுமோ தான் வரும், டாடா சுமோ தான் அந்த காலத்துல வரும். இப்ப வந்து எல்லாம் மகேந்திரா, அப்படியே டிராபிக் ஃபுல் ஜாம் ஆயிரும், ஒன்னு சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா வந்து யூ ஹேட் ப்ரிப்பேர், ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். சிங்கிள் ரோட் தான், அதே மாதிரி இருக்குமா இங்கேயும்? அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் சார். அங்கேனாச்சும் ரெகுலரா டிராவல் இருக்கும், இங்க வந்து ரொம்ப கம்மி, டிராபிக்ல ரொம்ப கம்மி, ரொம்ப சின்னதா இருக்கும், ரோடு ரொம்ப சின்னதா இருக்கும். ப்ரோ டிரைவர்ஸ் கொடுமையா ஓட்டுவானுங்க, பவர் எல்லாம் இருக்காதா சார் நீ சொல்றது? பார்த்தா பவர் எப்ப இருக்கு? ஆக்சுவலா வந்து அங்கெல்லாம் வந்து கரண்ட் வந்து இதுல வாட்டர்ல தான் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டே பண்றாங்க அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து வாட்டர், அருணாச்சல பிரதேஷ் பூட்டான் எல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் குட்டி குட்டி டேம கட்டி கரண்ட் எடுத்து எடுத்து தண்ணி விட்டுருவானுங்க. கரண்ட் வந்து பிரச்சனை மோஸ்ட்லி இருக்காது, ஆனா சில நேரத்துல சொல்ல முடியாது. இப்படி காத்துக்கு தடிச்சு வச்சுக்கலாம், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனு எல்லாம் ஷார்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவானுங்க. எங்க காத்து அடிக்கிறது, எங்க வேணா மழை பெய்யுது இல்லை, திடீர்னு புயல் மாதிரி அடிக்காங்க, அதனால அதை ஆஃப் பண்ணிடுவானுங்க. இல்ல ஷார்ட் ஆயிரும், ட்ரிப் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு பெரிய அந்த அச்சி லைன் போகுது இல்ல, அதெல்லாம் காத்து மழை நடக்கும் போது சேஃப்டியா என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிக்க. வேற காத்து வேற கரண்ட் கிடையாது உங்களுக்கு, வாட்டர் பேஸ் தான் கரண்ட் தான் உங்களுக்கு, வாட்டர் வழியே தான் கரண்ட். நீங்க ஆத்துல எல்லாம் பண்ணா குட்டி குட்டி டேம் இருக்கும், குட்டி குட்டி டேம்ல குட்டி குட்டி ஜெனரேஷன் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப இன்னொரு அப்புறம் வந்து இப்ப நாங்க நம்ம ஜீரோ பாயிண்ட் வரைக்கும் போலாம். ஜீரோ பாயிண்ட் இந்த உம்தாங் வேலி ரொம்ப அருமையா இருக்கும். உம்தாங் வேலி வந்து போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் இல்ல, உம்தாங் வேலி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமேல வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் ஒன்று பூக்கும் அந்த வேலியில, அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் போகலாம். அதே இது லாச்சுங்ல இருந்து லெப்ட்ல இன்னொரு ரூட் இருக்கு, அந்த ரூட்ல போனீங்கன்னா நீங்க கஞ்சன்ஜங்கா போலாம். இந்த இந்த இதை வந்து பேக்ரவுண்டா வச்சு கீழே அவங்க நின்று கூட நீங்க போட்டோ எடுக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். அந்த 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 ஃபாரஸ்ட் அவங்க இது கூட இருக்கு, ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, நல்லா இருக்கும். அது ஒரு ரூட்டு, அது ஒரு அது மூணு நாள் ஆயிரும், அதுக்கும் மூணு நாள் ஆகும். பாத்து கணக்கு போட்டுங்க. அப்புறம் இங்க இது மாதிரி பர் டே 5000 ருபீஸ் வண்டிக்கு வேணும், அங்க ரூம் ரெண்ட் எல்லாம் வந்து பர் ரெட்டு அப்படின்லாம் ரொம்ப இதா தான் இருக்கும். ஆனா ஆர்கனைசர் நல்ல ஆர்கனைசர் எல்லாம் இருக்காருங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா எங்க ஃபுல்லா உங்களுக்கு இதுல இருந்து ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி மறுபடியும் ஏர்போர்ட் விடுற வரைக்கும் சாப்பாடு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா பண்ற ஆர்கனைசர் எல்லாம் இருக்காங்க, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா. கேங்டாக்ல இன்னொரு இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம் வந்து நம்ம சைனா பார்டர், அதுக்கு பேர் நாத்துலா பாஸ். இப்ப ரீசெண்டா இங்க சிக்கிம்ல பிரச்சனை பண்றான்னு சொன்னாங்கல்ல சைனீஸ் சோல்ஜர்ஸ், அந்த இடம் தான் அதுக்கு பேர் நாத்துலா பாஸ். எல்லையில் பதட்டம்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடம் தான் நாத்துலா பாஸ். இங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டான இடம் அது, இங்க வந்து உங்களுக்கு வந்து சஃபகேஷன் வரும், இறங்கினோம்னா மயக்கம் வந்துடும், எல்லாம் பாதி பேர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்து உட்காந்து ஸ்லோவா இப்படி ஏறி மறுபடியும் இந்த வழியா ஏறி மேல போய் இங்க நின்னோம்னா இது வந்து சைனீஸோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கும், ரெண்டும் மீட் பண்ற இடம் அது. இதுதான் வந்து நாத்துலா பாஸ், இது வந்து நம்ம பார்டர். இங்க வந்து ட்ரேடு போறதுக்கு ட்ரேடிங்க்கு எல்லாம் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, இப்ப போறாங்களா இல்லைன்னு தெரியல. ட்ரேடிங்க்கு வண்டி எல்லாம் போகும், இங்க இருந்தாங்க போவாங்க, வரும், அது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஹெவிலி கார்டட் போலீஸ் போலீஸ் மிலிட்டரி வந்து இங்கே ஹோட்டோ கடை கூட அவங்க விட மாட்டாங்க.
ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்ததுனால எனக்கு கிடைச்சிட்டு பக்கத்துல போனா கேமராவெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப உள்ள மாத்திட்டாங்க, உள்ள மாத்திட்டாங்க. இதான் நாத்துள்ள பாஸ் இடம். இங்கே போனீங்கன்னா இங்க இந்த கேன்டீனு, மிலிட்ரி கேன்டீன் இருக்கும். மிலிட்ரி கேன்டீன் அவங்க வந்து ரொம்ப இங்கேருந்து போறதுக்குள்ளே டயர்டாகி பாதி பேர் உட்காந்துருவாங்க மிலிட்ரி கேன்டீன்ல உட்காந்து. ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஏதாவது நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. மேகி நூடுல்ஸும் டீ குடிச்சிட்டு அப்புறமேல் பொறுப்பா நீங்கள் ஏறி மேலே போகணும். இது வந்து பக்கெட் பக்கெட் லிஸ்ட். நீங்க சிக்கிம் போனீங்கன்னா நாத்துல அது ஒரு நாள் ஆகும். காலையில கிளம்பி போனீங்கன்னா போய் பார்த்துட்டு சாயந்தரம் வந்துடலாம். முன்னாடியே சொல்லி பாஸ் எல்லாம் வாங்கினதுக்கு நீங்க அந்த லோக்கல் லெவல்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா பேரு இதை போட்டோ எல்லாம் வாங்கிட்டு பாஸ்போர்ட்டு அடுத்த நாள் காலையில போகும்போது மிலிட்ரி 2-3 இடத்துல மிலிட்ரி செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. பாஸ் வாங்க போக முடியாது. You have to take pass for this place. சார் சிவகுமார் சார் சொல்லுங்க சார், இந்த ஹைட்ல பிரீத்திங் இஸ் டிஃபிகல்ட் இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா சார். இருக்கும் இது பக்கத்துலயே போற வழியில ஒரு இடம். ஒரு சிவன் கோயில் மாதிரி கட்டிருக்காங்க, ரொம்ப பிக்சர்ஸ், ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் தான் டெம்பிள் இதெல்லாம் வந்து மிலிட்டரி தான் மேனேஜ் பண்றோம். மிலிட்டரி தான் வந்து ஃபுல்லாவே தே டேக் கண்ட்ரோல், தே மெயின்டைன் இட். winter light is totally closed illaya total full ice a irukum sir full ice a irukum adhu sel naatla eppo eppo undu avanga permit pannaanga theriyadhu adhu full ice clear pandra vendi la poi clear aayi irundhuchuna ipo romba nalla road potanga sir oru munnadi la romba kashtama irukum vendi la pogave mudiyadhu ipo undu oraloku nalla comfortable ave road potturukanga athula pos irukum generally october la irundhu பிப்ரவரி மட்டும் தேடும். ஆமா சார், அக்டோபர் டு பிப்ரவரி வந்து இந்த சிக்கிம் அருணாச்சல் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்னோ ரொம்ப இருக்கும். பட் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வந்து ரொம்ப பீக்கா இருக்கும். அந்த அந்த ஹையா இருக்கும், ரொம்ப ஹையா பிப்ரவரி வரைக்குமே ஹையா இருக்கும். இதெல்லாம் இது அங்க போற வழியில ஒரு புத்திஸ்ட் ஒரு கேன்டீன்ல எடுத்து போட்டோம். அதே மாதிரி இப்போ குழந்தைய வந்து அவங்க பேக் பண்ணி பின்னாடி மாட்டிடுவாங்க. சிவா, இந்த ஃபிலிம் கூட என்ன சொல்றீங்க? நல்லாதான் இருக்கு. குழந்தைங்கனாலே கேட்கவே வேணாம், போட்டோ நல்லாதான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு அடி, எனக்கு அந்த லேடிக்கு ஒரு அடி தான் டிஃபரன்ஸ். ஐட்டம் வச்சு எடுத்தேன், ரெண்டு பேரும் பாக்குற மாதிரி, ரெண்டு பேரும் கண்ணுக்கு நேரா பார்த்தாங்க. அதே மாதிரி கேங்டாக்ல இருந்து நீங்க வேற இடம் போகணும்னா நாம்ச்சின்னு ஒரு இடம் இருக்கு. நாம்ச்சியில வந்து ஒரு 7 டைப் ஆஃப் கோயில் இருக்கு. நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மாதிரியா நினைக்கிறேன், அட்லீஸ்ட் அது மாதிரி. எந்த கோயிலும் கரெக்டா தெரியல. நம்ம தமிழ் டைப்ல ஒரு கோயில், இந்த கர்நாடகா டைப்ல ஒரு கோயில், அப்புறம் புவனேஸ்வர் டைப் அங்க அந்த ஏரியால இருக்க மாதிரி கோயில், அது மாதிரி. அப்புறம் இவரோட கோயில், பாபா கோயில், அது மாதிரி ஒரு 7 கோயில் இருக்கு. 7 கோயில், அதுக்கு ஒரு சில கதை சொல்றாங்க. அந்த பரசுராமோட கதை சொல்றாங்க. ஸோ அவர் தான் அது இது பண்ற மாதிரி, சாமி போடுற மாதிரி. இது பயங்கர பெரிய ஸ்டாச்சு. நீங்க அந்த அந்த ஐஸ் இது அந்த மேகத்துக்கு நடுவில் அந்த சாமியார் திடீர்னு திடீர்னு வருவார், திடீர்னு போவார் அவரு. அப்படியே மேகத்துக்கு முடிஞ்சனே வருவாரு, போவாரு. ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க நாம்ச்சி வந்து ஒன் ஆஃப் த பிளேஸ் யூ ஹேவ் டு விசிட் நாட் மிஸ். நாம்ச்சி ரொம்ப அருமையா இருக்கும் இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. எனக்கு வந்து இந்த ஏரியா மட்டும் எனக்கு இன்னும் போட்டோஸ் இல்லைன்ற இந்த
டார்ஜிலிங் அந்த அந்த டைப் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, மற்றபடி இது வந்து சிக்கிம் வந்து ஒர்த்து, சிக்கிம் டாப் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். நீங்கள் சிக்கிம் போகிறது வந்து டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், ரொம்ப அருமையான பிளேஸ், இடம்லாம் பார்க்கறதுக்கு சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் வந்து அல்டிமேட். ஹரித்வாரில் இதே மாதிரி ஒரு இது கங்கைக்கு நடுவில் இருக்கும் சார். ஆ ஆமாம் சார், அது வந்து நின்றுட்டு இருப்பார் சார், அவரு நின்றுட்டு இருப்பாரா? ஆமாம் சார், ஹரித்வாரில் இந்த சைடு பேங்க்ல இருப்பார் அவரு, அவர் நின்றுட்டு இருப்பார் சார். ஆத்துக்குள்ள இருக்கும் சார். ஆத்துக்குள்ளயே? ஆத்துக்குள்ளயே சார், ஆத்துக்குள்ள சார், ஆத்துக்குள்ள. ஐ அம் ஷூர். அப்படியா சார்? நான் பார்த்தேன், நின்றுட்டு இருக்க மாதிரி ஞாபகம் எனக்கு. இல்ல நின்று இருக்காரா உட்கார்ந்து இருக்காரா ஞாபகம் இருக்க மாட்டேன், என்ன பார்த்தது ஆத்துக்குள்ளதான். இது ரொம்ப அதாவது நல்ல, நீங்க ஈவினுக்கு ஸ்டே, நீங்க நைட் கூட ஸ்டே பண்ணலாம், நீங்க புக்கிங் பண்ணிட்டு கூட அந்த கோயில புக் பண்ணிட்டு கூட ஸ்டே பண்ணலாம், ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க இதுல இருந்து அங்கிருந்து நீங்க டார்ஜிலிங் கேங்டாக்ல இருந்து டார்ஜிலிங் வர்றது கூட இந்த வழியா வந்துட்டு கூட டார்ஜிலிங் போகலாம், நல்லாவே இருக்கும். நாத்துலாக்கு ஒரு நாள், நீ போய் சேர்றதுக்கு ஒரு நாள், கேங்டாக்ல கொஞ்சம் சுத்தி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த கேபிள் கார் இருக்கும், அப்புறம் ஃப்ளவர் இது இருக்கும், சில ரெண்டு மூணு இருக்கு நான் ஊர்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஒரு இந்த நம்ம ஊர் காளி மாதிரி ஒரு அவங்கள்ட அந்த அவங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் சாமி இது. இது பெரிய சில எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ பெருசு. இது புத்தர் கிடையாது, ஆனால் அது அந்த அதில் வந்து ஒரு பவர்ஃபுல் சாமி தான். இது வந்து நல்ல விஷுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க, நிற்கிறவங்க இந்த 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 ஒரு 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 தாமரைகிட்ட வந்து இந்த இந்த சின்னதுலேயே வந்து மூணு பேர் நிற்கலாம், அவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு நாள் கேங்டாக் போகிறதுக்கு, இப்போ ரீச் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும், அன்றைக்கி நைட் தங்கிட்டு அடுத்த நாள் கேங்டாக் சுற்றி பார்க்கலாம். அப்புறம் சப்போஸ் நீங்கள் நார்த் சிக்கிம் ஒரு சைடு போனீங்கன்னா ஒரு த்ரீ டேஸு, இன்னொரு சைடு கஞ்சன்ஜங்கா சைடு போனீங்கன்னா ஒரு த்ரீ டேஸு, அப்புறம் சவுத் சைடு வந்து இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்குது, இப்போ நாம்ச்சி இம்ச்சி அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த இடம் எல்லாம் பார்க்கலாம், அதுக்கு ஒரு நாள். அப்புறம் டார்ஜிலிங்கு நீங்கள் டூ டேஸ் எடுத்துக்கலாம், அது மாதிரி கனெக்ட் போட்டுக்குங்க. ஜென்ரலாக என்னன்னா ஒரு நாளைக்கு 5000 ருபீஸ்னாச்சும் உங்களுக்கு நாத்துலாக்கு ஒரு நாள் ஆகும். ஜென்ரலாக வந்து 5000 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறமேல வந்து பர் ஹெட் வந்து 2000 ருபீஸ் இஃப் அலோன், இல்லைன்னா ரெண்டு பேருக்கு 2000 ருபீஸ், 2500 ருபீஸ் பர் ரெண்ட்டு, அப்புறம் சாப்பாடுக்கு பார்க்க வேண்டியதான், அது நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான் பண்ணிக்கலாம். ஆனால் டைம் வந்து இப்படி ஆயிரும், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள், இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மூணு நாள், இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அவர் டேஸ்ட்டு, என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிபெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே சார், அடுத்து வாங்க. அடுத்தது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து மேகாலயா. எனக்கு ஃபோட்டோஸ்லாம் மேகாலயா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எதுவுமே அந்த எனக்கால பிடிக்க முடியல. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஐ டேக் இட் ஃப்ரம் நெட்டு, அது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. மேகாலயாவில் முக்கியமான இது வந்து நீங்கள் எடுத்த இமேஜ் தான் இருக்கணும் கூட கிடையாது சார், நீங்கள் ஜஸ்ட்டு நெட்லேருந்து கூட எடுக்கலாம். இல்லை இல்லை, அதான் ஜஸ்ட் சொல்லியிருக்க, சொல்லிடுறேன் என் இமேஜஸ் இல்லை, சில இதெல்லாம் என் இமேஜ் இல்லை சொல்கிறேன். மேகாலயாவில் நீங்கள் வந்து இப்போ முக்கியமான படம் வந்து சிரபுஜி சொல்கிறோம், சிரபுஜி பார்க்கலாம். நீங்கள்
சிறுபஞ்சி போற வழியில இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபால்ஸ். சன்செட் சன்செட் அப்ப பாத்தீங்கன்னா செவன் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, சன்செட் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப பேர் வந்து இதுல நம்ம லாங் எக்ஸ்போஷர் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையா எடுப்பாங்க போட்டோஸ். அந்த மழை காலத்துல போனீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் சிறுபஞ்சில. சிறுபஞ்சில ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கார்சிட்டியா சார்? அது எங்கேயும் இருக்கு சார், மழை ஜாஸ்தி இருந்தாலும் சார் பிரச்சனை என்னன்னா அது வந்து மலையிலிருந்து உளுந்து எங்கேயோ ஓடி போயிரும். என்ன அந்த கிராமத்துக்கு தண்ணி கிடைக்காது. அதான் சிறுபுஞ்சி நான் படிச்சு கேள்விப்பட்டிருக்காங்க. எங்கேயும் அப்படிதான் சார், எல்லா ஊர்லயும் மோஸ்ட்லி எல்லா. இன்னொரு என்னென்ன பிரச்சனைனா ஹைட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கேன், மேல இருந்து பாண்ட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு பைப்பை போட்டு அந்த பாண்ட்ல இருந்து கீழே கொண்டாந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்துச்சுன்னா கீழே பைப் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். மேகாலயில எல்லா ஊர்லயும் பார்த்தா ரோட்லயும் பார்த்தா பைப் இருக்கும். கேட்டா அது வந்து மேல இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி பைப் வந்து வரும். சில இடத்துல பார்த்தா எல்லா தண்ணி கீழே பேச என்ன பண்ணுவாங்க ஃபால்ஸ் போட்டோகிராஃபினா நீங்க வந்து மேகாலயா மேகாலயால வந்து எப்படி எப்படி எப்படியா போட்டோ? இது அருமையான போட்டோ. இது நான் நின்று இல்லை, ஜஸ்ட் கான்ஃபரன்ஸ் காட்டுறேன். இதோட நான் அந்த அசாம் போட்டோகிராஃபி அசோசியேஷன் போட்டோஸ்ல போட்டோலாம் வரும் பார்த்தா மெஸ்மரைசிங்கா இருக்கும் போட்டோஸ் எல்லாம். இது ரொம்ப ஃபேமஸ் ஃபால்ட், அது பேர் என்ன சோகாரா 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 போங்க. மேல கூட சில பேர் இது வரைக்கும் கூட போய் கூட அங்கிருந்து கூட போட்டோ கீழே மேல மேல இருந்து ட்ரோன்ல மேல இருந்து எடுக்கிறாங்க சில பேர். அங்கிருந்து போய் எடுத்துருவாங்க, இங்க இருந்து கூட போட்டோ எடுப்பாங்க. இங்க நடந்து போக முடியுமா சார்? நாங்க போறோம், நாங்க போகலாம். நீங்க அது வரைக்கும் போகலாம், வண்டி போய் நிறுத்திட்டு அங்க போகலாம். அந்த போகும் இல்ல இங்க இந்த பக்கம் எப்படி வந்தாங்க? இங்கேயும் போற வழி மேல மேல பிளாட் தான். ஆக்சுவலா வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு பிளாட்டா தான் இருக்கும். இது மாதிரி சுத்திட்டு கூட போகலாம். அது மாதிரி சுத்தி இது இல்ல இன்னொன்னு போடுறது போலாம். ரொம்ப ரிஸ்கியான இடம் மாதிரி தெரியுது இந்த போட்டோ. இல்ல ரிஸ்கி தான், ஆனா போலாம் லீடு. நான் இப்போ என் ஃப்ரெண்டு கூட ஒரு தடவை மேல போயிட்டு வந்துட்டு பிரச்சனை கிடையாது. அதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், பட் ஆனா நல்லா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலுக்காது? இல்ல இல்ல வலுக்கிற மாதிரி இடத்துக்கு போக மாட்டோம், நம்ம இந்த பக்கம் போய் எடுத்துக்கலாம் வந்துக்கலாம். சரி ஓகே, நல்லா இருக்கு. அந்த போட்டோ அந்த வியூ நல்லா இருக்கு. இது வந்து அந்த அந்த வாட்டர் இல்லாம இது வந்து ஜெனிதா ஹில்ஸ் இன்னும் கீழே வரணும். கீழே வரும்போது நம்ம பங்களாதேஷ் பார்டர்ல வந்து டவுக்கின்னு ஒரு இடம் இருக்கு. டவுக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கிளீன் வாட்டர். நீங்க எத்தனை மீட்டர் தண்ணி இருந்தாலும் கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் நல்லா தெரியும். டவுக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ். கேங்டாக்ல இருந்து நீங்க ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு சார் கேட்டாங்கிறேன் ஷில்லாங்கிலேருந்து 80 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து மேகாலயாவில் வந்து கேவ்ஸ்லாம் இருக்கும். கேவ்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சிறப்புஞ்சிலேயே ஒரு கேவ் ஃபார்மேஷன் இருக்கு. ஒரு 5-6 கேவ் இருக்கு. அதே ஒரு டூர், அந்த கேவுக்காகவே தனியாக ஒரு டூர் செட்டப் இருக்கு. அதில் போனீங்கன்னா இந்த சிறப்புஞ்சி ஃபால்ஸு அந்த கேவுக்குள்ளேயே குட்டி குட்டி ஃபால்ஸாக இருக்கும். அதனால் அந்த கேவ்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ள வந்து 24 இப்போ ரீசெண்டாக ஒரு கேவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்காங்க உள்ள கீழே அண்டர் கிரவுண்டில். நான் யாரும் விடுறதில்ல, பட் ஆனால் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கேவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் டவுக்கியில் வந்து நீங்கள் போட்டிங் பண்ணிட்டு வாட்டரை பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். டவுக்கி அல்டிமேட்டு அந்த அந்த வாட்டருக்கு மேலே இருக்க ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை அப்புறம் சொல்கிறேன். இதுதான் டவுக்கி. பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கல்ல. அந்த போட்டிங்காகவே இங்கேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இறங்கிட்டு இந்த போட்டில் அப்படியே போட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். ஐலாண்டில் போய் இருந்துட்டு அங்கே போய் சாப்பிட்றது எல்லாம் பிக்னிக்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வரலாம். இதுவும் பார்டர் பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது இந்த டவுக்கிங்கிறது. தண்ணி எல்லாம் கிளியராக இருக்கு, ரொம்ப க்ளீனாக இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம மனசே நம்பவே முடியாது. இங்க பாருங்க இந்த இந்த வாட்டர் பாருங்களேன், இது இது ஆக்சுவலா கிளீனா இருக்கு. ஆனா இது வந்து ஓடுற தண்ணி, ஆனா அங்க வந்து நிக்கும், அப்படியே நிக்கும். மழை காலத்துல கொஞ்சம் கலங்கி இருக்கும், மற்ற நாள் அப்படியே பாக்காதது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா நீங்க காட்டுறதுலயே வந்துட்டு போட்டோகிராஃபிக்கு மேகாலயா தான் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஹலோ, மேகாலயா நல்லா இருக்கு. மேகாலயால வந்து சிறப்பு நீங்க போட்டோ இதுக்கு, அப்புறம்
இந்த படம் பாருங்க, இந்த படம் நான் எடுத்தது இல்லை, இந்த படம் போதுதான். இந்த படம் ஷில்லாங் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போய் ஒரு தடவை போயிட்டு ஃபுல்லா மேகம் வரைஞ்சிட மாட்டேன், இதே மாதிரி போட்டோ எடுக்கிறது எப்படி எடுத்துட்டு வர்றேங்கிறது முடிவு பண்ணிட்டு வந்துருக்கேன். அப்புறம் மேகாலயால இன்னொரு இடம் என்னன்னா, ஒரு பிரிட்ஜ் அங்க ரொம்ப ஃபேமஸ், அதாவது இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு, இந்த இடத்துல மரம் இருக்கு, இந்த வேரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி கட்டி விட்டுருவாங்க, இதே மாதிரி கட்டி விட்டுருவாங்க. சோ வேர்லயே பிரிட்ஜ் உருவாயிரும் அது. தெரியும் தெரியும், நான் பாத்திருக்கேன், நிறைய படத்துல பாத்திருக்கேன், நிறைய டாக்குமெண்ட்ரியும் பாத்திருக்கேன். இது ஒரு நம்ம இந்த படம் இருக்குல்ல கயல், ஒரு படம் வந்து தெரியுங்களா? ஆமா, கயல் படத்துல ஒரு ஒரு பாட்டு இங்க தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்பாட் கிடைச்சு தெரிய வந்தது. சூப்பரா இருக்கும் இது வந்து மேகாலயா. ஆமா, இல்ல மேகாலயா, இது வந்து மேகாலயால வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் யூனிவர்சிட்டின்னு இருக்கு, நார்த் ஈஸ்ட் மக்களுக்காக தனியா யூனிவர்சிட்டி இருக்கு. அங்கே ஒரு கான்வெகேஷன் போயிருந்தேன், அப்போ எடுத்த போட்டோ. கான்வெகேஷனுக்கு பசங்க வந்து இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் மேலே வந்து இதை கோடு போடுவாங்க. ஆனால் அவங்க மேகாலயா ஸ்டைலில் வந்து அவங்க வந்து தே ட்ரெஸ் லைக் ஃபேஷன் டிசைன் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு கான்வெகேஷன் போகிறாங்களா, கான்வெகேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த ட்ரிப் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும். சார் சிவா சார், இன்னும் நைன் தர தான் வேணுமா சார்? இதோட நைன் தர கேச்சு சார், அங்கே போயிருக்கீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் மறந்துட்டேன். கிறிஸ்துமஸ் அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமும் இந்த இதுல செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் ஒண்ணு வைப்பாங்க, செர்ரி பூ பூ பூக்குதுல, அந்த நேரத்துல ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். டான்ஸு ட்ரிங்க்ஸு எல்லாம் பசங்க பொண்ணுங்க எல்லாம் போட்டு ரொம்ப அருமையா இருக்கும் செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல்ஸ். டூ த்ரீ டேஸ் சாயந்தர நேரத்துல அப்படியே கொண்டாட்டமா நடந்துட்டு இருக்காங்க. எல்லா ட்ரைப்ஸும் அவங்களோட ரைஸ் பியரு, இந்த மேஸ்ல செஞ்ச பியரு, அப்புறம் டிஃப்ரெண்ட் இது இந்த கிரிக்கெட்டு அது இது இது, அப்புறம் அந்த இது இருக்குல்ல நம்ம பேருன்னா பட்டு புழு இருக்குல்ல, பட்டு பட்டுல இருந்து எடுத்த புழு எடுத்து புழு இருக்கும்ல, சில்க் ஓம் இருக்குல்ல, சில்க் ஓம் ஃப்ரை இருக்கும். நான் ஒருத்தர் ட்ரை பண்ண சில்க் ஓம் ஃப்ரை ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. ரைஸ் பீர் வித் சில்க் ஓம் ஃப்ரை நல்லா, அதெல்லாம் அது மாதிரி அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல போனா நீங்க யூ கேன் சீ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனா கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் டைம்ல போனாதான் அவங்க யாரும் இல்ல வரமாட்டாங்க, ஒரு மாதிரி இருக்கும். பட் கிறிஸ்துமஸ் முன்னாடி போகணும், கிறிஸ்துமஸ் டைம்ல போக கூடாது, கிறிஸ்துமஸ் கொஞ்சம் முன்னாடி போனா ரொம்ப ஃபெஸ்டிவல்ஸா இருக்கும். அதே மாதிரி அருணாச்சல பிரதேசல வந்து நீங்க வந்து தவாங் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த சிட்டிலேயே இருக்கிற எல்லா கொடி கிடி எல்லா கலரையும் எல்லாம் நஞ்சு போயிருக்கும், எல்லாத்தையும் மாத்திருவாங்க. எல்லாம் பார்த்தா அன்னைக்கு எப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கலர் கலரா அப்படியே இது மாதிரி இருக்கும். சிட்டியே பார்த்தா கலர் கலர்லாம் இருக்கு. தவாங் ஃபெஸ்டிவல் அப்போ போகணும். ஆக்சுவலா போட்டோகிராஃபி அந்த மாதிரி கான்செப்ட்ல போனீங்கன்னா தவாங் ஃபெஸ்டிவல் டைம்ல போனீங்கன்னா ரொம்பவுமே இருக்கும்.
மிஸ்டர் சிவகுமார் சார், சார் நீங்க இந்த டவுட் பத்தி காமிச்சீங்களோ போட்டோ கேனோ பண்ற சொல்லுங்க சார், அது வாட் இஸ் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர் தேர் மேபி சி ஃபியூ 5 10 மீட்டர்ஸ் சார், 10 மீட்டர்ஸ் அப்படி இருக்கும் சார், 10 மீட்டர்ஸ் இருக்கும், 5 10 மீட்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் நினைக்கிறேன். தேங்க் யூ சார். ஸோ மேகாலயா வந்து போட்டோகிராஃபிக்கோட இதுதான், அங்கேயும் ஒரு இது நேஷனல் பார்க், ஒரு பார்க் இருக்கு, சாங்சுரி ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் அந்த காசி, மூணு ட்ரைப்ஸ் இருக்காங்க, காசி அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஜெனிட்டா, இன்னொருத்தவங்க மூணு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போறாரு மிசோரம் போகலாம். மிசோரத்துக்கு முன்னாடி நாகாலாந்து சொல்லலாம். இதுதான் வந்து நாகாலாண்டோட ஃபெஸ்டிவல். நாகாலாண்டில் வேற ஒன்றும் பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து நாகாலாண்டில் வந்து இயர்லி ஒரு ஒரு 10-day ஃபெஸ்டிவல் நடக்கும், அதுக்கு பேர் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறது. ஸோ நாகாலாண்டில் வந்து ஒரு 11 ட்ரைப்ஸ் இருக்கு, 11 to 17 இருக்கும், 11 ட்ரைப்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நீங்கள் சொன்னீங்களே சிவா, அன்றைக்கி அந்த ராஜஸ்தான் வில்லேஜ் சொன்னீங்களே, அது மாதிரி இவங்க வந்து பர்மனெண்ட் வில்லேஜ் கட்டி வச்சுருக்காங்க இங்கே மேலே. ஒரு 11 ட்ரைப்ஸ்னா 11 ட்ரைப்ஸுக்குரிய வீடு, 11 ட்ரைப்ஸுக்குரிய அவங்க செட்டப் எல்லாம் இருக்குங்க. ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஃபெஸ்டிவலாக வந்து ஒரு டிசம்பர் மாதத்தில் கொண்டாடுவாங்க. ஓகே. ஸோ டெய்லி வந்து அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்து இந்த கிரவுண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ட்ரைப்ஸும் வந்து அவங்களோட இந்த இப்போ சப்போஸ் ஒரு ட்ரைப்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, நம்ம நல்லா காலை உதச்சி ஒரு சண்டை இருக்குது அது பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அது மாதிரி டெய்லி 10 நாளைக்கும் 10 விதமான ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காலையில் ஒரு ஷோ இருக்கும், சாயந்தரம் ஒரு ஷோ இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் இந்த ஸ்டேஜ் ஷோஸு டான்ஸு ரொம்ப அருமையாக இருக்கும். அது பேர் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஸோ நீங்கள் நாகாலாந்து போனால் இதுக்கு ஒன்று தான் போகணும், வேற ஒன்றுக்கு போகிறது மாதிரி நாகாலாண்டில் ஒன்றும் இல்லை. கொஹிமாவில் வந்து ஒரே ஒரு வார் 70 இருக்கு, அந்த ஜப்பானீஸ்க்காக வச்சுருக்காங்க, ஜப்பான் இது வேர்ல்டு வார் 2க்காக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த க்ரீன்லாம் கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீன்லாம் இருந்துச்சு, இல்லை ஃபுல்லாக ஒரு மணலில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இதை இம்ப்ரூவ்டு அண்ட் இதை போட்டு, ஏன்னா ஒரு எல்லாத்துக்கும் இதாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ரீனிஷ் மாற்றிட்டாங்க. பட் அன்னேச்சுரலாக இருக்கும், பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபிக்கு மற்றபடி இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே எல்லாம் எல்லா ட்ரைப்ஸ் ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, ஒரு ட்ரைப் இங்கே உட்காந்துருக்காங்க, ஒரு ட்ரைப் இங்கே உட்காந்துருக்காங்க, இன்னொரு குரூப் இங்கே, இங்கே ஒரு குரூப்பு, அப்படியே ஒரு 11 ட்ரைப்ஸும் வந்து சுற்றியில் உட்காந்துருப்பாங்க. ஸோ நடுவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒரு 1 hour ஷோ, ஒரு 2 hours பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது அந்த என்ட்ரன்ஸ் ஷோ பண்ணுற ஊரோட என்ட்ரன்ஸு, அந்த 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 வில்லேஜுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இது வந்து ஒரு ட்ரைப்ஸோட ஹவுஸு. ஒரு ட்ரைப் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்குரிய ஒரு பேர் இருக்கு பாருங்க, இது பேர் இருக்கு பாருங்க, என்னென்ன பேர் சொம்போ இதெல்லாம் ஒரு அந்த ட்ரைப்ஸோட வீடு உள்ளே வந்து அவங்க ட்ரைப்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் எப்படி இருக்கும், உள்ள போனீங்கன்னா அவங்களோட கிச்சன் இருக்கும், கிச்சன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அவங்க என்ன ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன சப்போஸ் ரைஸில் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் ஹேவ் அ ட்ரிங்க் ஆல்சோ, ஈவன் யூ கேன் டேக் சம் நான்வெஜ் ஆல்சோ. அவங்கள்ட்ருந்து போர்க்கோ இல்லை பைசனோ எது எது வேணாலும் நீங்கள் அவங்க அன்றைக்கி என்ன மெனு வச்சுருக்காங்களோ அவங்க சாப்பிட்லாம். 10 days இருக்கும், நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் யூ கேன் ஸ்டே தேர். ஓகே ஓகே, நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் தானா? ஆமா, அந்த ஒரு டைம் மட்டும் தான் அது, இந்த டைம் மட்டும் தான் இருக்கும். அது இந்த அது மற்ற டைம்ல போறத விட இந்த டைம்ல போறது தான் நல்லா இருக்கும். அந்த டைம்ல போணும். இது வந்து ஒரு ட்ரைப்ஸோட Dress தான், அவங்களோட காஸ்டியூம். இவங்க காலையில வந்தேனே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இமாரி டான்ஸ் ஆடுவாங்க, அப்பலாம் போட்டோ எடுப்பாங்க, நல்ல வீடியோ எல்லாம் எடுக்கலாம். தே will be very cooperative. போட்டோ எடுக்கிறது யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சோ ஃபெஸ்டிவல் டைம் இந்த பீரியட் சார், இது ஃபெஸ்டிவல் கிடையாது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு 10 days வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 10 days ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. ஓகே. இட் இஸ் இன் டிசம்பர் சார், டிசம்பர்ல நடத்துவாங்க. டிசம்பர்
இது ஒரு 11 ட்ரைப்ஸ் 17 ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு இருக்கு. தனித்தனியா அவங்க எல்லா இதுவும் வந்து அவங்களோட ட்ரெடிஷன் கூட என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இல்லைங்களா, ஒரு டூரிசம் டெவலப்மென்ட்காக அவங்க டூரிசம் டெவலப்மென்ட்காக அவங்க ட்ரைப்ஸ் வந்து இது பண்றாங்க, எக்ஸ்போஸ் பண்றாங்க. பட் பட் நம்மளுக்கு என்னன்னா வந்து அது வந்து ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நான் போயிட்டு ஒரு டான்ஸ் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது நாள் பார்த்தா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரைப்ஸ் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைசனை கட் பண்ணி தலையை மட்டும் வெளியே தொங்க விட்டாங்க. அப்படியே ரியலாவே அன்னைக்கு பார்த்தா ஒரு பைசனை கட் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் அந்த இது வீட்டுக்குள்ள இருக்கிற செம்மியில மாட்டி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்க வந்து போய் எங்க பைசன் வேணுமா இல்ல பிளட் பைசன் பிளட்ல செஞ்ச அது வேணுமா நீங்க மெனுல வச்சிருப்பாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு பீர் வேணும் பீர் குடிச்சுட்டு சாப்பிட்டு வரலாம். காலையில பார்த்தோம் அது. ஸோ அவங்க இதில் ட்ரைப்ஸில் வந்து இது வந்து சாப்பாடாக இருந்துச்சு, அது மெனுவில் இருந்துச்சு. ஓகே ஓகே. இது வந்து 100 ட்ரைப்ஸு. அவங்க இதுலேயும் வந்து வேற ஏதாவது மக்காச்சோளம் சுட்ட மக்காச்சோளம் வச்சுருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது கார்லிக்கு மேலே வச்சுருப்பாங்க. உள்ளே எல்லாம் மாட்டிடுவாங்க, அடுப்பு இருக்கும், அடுப்புக்கு மேலே எல்லாம் மாட்டியிருப்பாங்க. சாயந்தர நேரத்தில் வெளியே எங்கேயோ ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துட்டு டீ வச்சுட்டு எல்லாம் குடிச்சிட்டு எல்லா எல்லாரும் போகலாம், எல்லாரும் உட்காந்து இது பண்ணலாம், எல்லாரும் ஃப்ரீ தான். இப்போ இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி கூட ஒரு நாள் 2 ட்ரைப்ஸ் இடத்துக்கு போய் பார்த்துட்டு அடுத்தது போகலாம், நல்லாயிருக்கும். தங்கிறது வந்து ஈவன் உங்களுக்கு வந்து டென்ட்டு கூட அவைலபிள், யூ கேன் பிரிங் டென்ட்டு அண்ட் ஹோட்டலில் சொல்லிட்டு கூட ஓப்பன் ஏரியா படுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் டிசம்பர் குளூரில் நீங்களா சமாளிக்க முடிஞ்சு அவங்களால. இல்லை ரூம்லாம் ரொம்ப கஷ்டம், யூ ஹேவ் டு புக் இட் வெரி வெல் அட்வான்ஸ், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன வருது, ரொம்ப ரூம்ஸ்லாம் கம்மி. ஏதாவது பேக்கேஜ் இல்லை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 டேஸ் அங்கே இருந்துட்டு வரலாம். 10 டேஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டம் வரும். ஓகே. இது மாதிரி இது ஒரு ட்ரைப்ஸோட என்ட்ரன்ஸு வில்லேஜ், சாரி ரூம், அவங்க ஹவுஸோட இது. இதெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ சார் ரெண்ட்டு? இங்க தங்க முடியாது, இது ஒரு வீட்டில் தங்க முடியாது, வெளியே தான் தங்கணும். ஆனால் வெளியே வந்து பேக்கேஜெல்லாம் பார்த்தா 4000 ஆயிரும், 4000 அது மாதிரி ஆயிரும், 8000 ஆயிரும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம், அந்த இந்த டென்ட் இருக்குல்ல, நம்ம கேம்ப் டென்ட் இருக்குல்ல, எடுத்துட்டு போயிட்டு அங்க பர்மிஷன் வந்து ஹோட்டல்ல பர்மிஷன் வாங்கி பர் ஹெட் பர் டே 500 அப்படின்னு கொடுத்துட்டு கூட நீங்க தங்கினாரு. பட் ஆனா குளிர் அல்டிமேட்டா இருக்கும் டிசம்பர்ல. டென்ட் போட்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. டென்ட் போட்டா அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு 2-3 டைம்ஸ் நான் டென்ட்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். கொழுக்குமலை எல்லாம் பயங்கரமான குளிர். இங்க எல்லாம் வந்து டிசம்பர்ல வந்து ஆல்மோஸ்ட் 2-4 degrees போகும் இந்த மலையில. அதாவது நான் குயிமலை எல்லாம் டிசம்பர்ல ஆல்மோஸ்ட் 4, இந்த வருஷம் 2-8 degrees போச்சு. ஈவன் பக்கத்துல கொய்மா பக்கத்துல ஒரு ஊர்ல ஃபுல்லா ஐஸாய் ஆச்சு, ஃபுல்லா ஸ்னோ ஃபால் ஆச்சு. ஒரு கொய்மால இருந்து அட்லீஸ்ட் ஒரு 50 kilometers தூரத்துல. சிவா இது வந்து செல்போன்ல எடுத்த போட்டோ சிவா? நல்லா இருக்கு சார், அதான் அந்த பிளரான நல்லா தெரியுது. பின்னாடி பிளரா இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஃபெஸ்டிவல் பேர் அது? ஹான்பில் ஃபெஸ்டிவல். ஹான்பில் ஃபெஸ்டிவல். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க சொல்றேன். அது மாதிரி இவங்க ஒவ்வொரு ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அவங்க காலை உதச்சுக்குவாங்க. காலை உதிக்கிறது ஒரு ஃபைட், அதில் அது அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி. ஜம்ப் பண்ணி காலை உதைக்கணும், காலை உதச்சு ரெண்டு பேரும் உழுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, வந்து வெறும் மூங்கில் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மூங்கில் பட்டை இருக்குல்ல, மூங்கில் பட்டையை வந்து மூங்கில் பட்டையும் தேய்ச்சி நெருப்பு உருவாக்கி அவங்க இப்படி அது மாதிரி சும்மா சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் சின்ன சின்னதாக பண்ணுவாங்க.
ஓகே. அதே மாதிரி அங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், ஃபுல்லா அவங்க அந்த நாகாலாண்டோட ப்ராடக்ட்ஸ், நாகாலாண்டில் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ், நாகாலாண்டில் என்னென்ன அவைலபிள், டீ, காஃபி, அப்புறம் மற்ற பேம்பூவில் பண்ணது, வுட்டில் பண்ணது, அப்புறம் அதர் ஐட்டம்ஸ், ஏதாவது பைசனோட அந்த அந்த ஹார்னில் பண்ணது, அது மாதிரி எதாவது எல்லா ஐட்டம்ஸும் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் யூ கேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈவன் பேம்பூ பாட்டில்ஸு, பேம்பூ கப்பு, அங்கெல்லாம் ஃபுல்லாகவே சாப்பாடு, டில், பியர் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து பேம்பு பேம்பு கப்பில் தான் கொடுப்பாங்க. வேறு நாளும் பிளாஸ்டிக்லாம் எங்கேயுமே இருக்காது, பேம்புல தான் கப் இருக்கும். பேம்பு கப்பில் தான் வந்து வாட்ரு எல்லாமே கிடைக்கும். சார் சுகுமா சார், சார் இப்போ அங்கே ஏதாவது ஷாப்பிங்லாம் பண்ணோம்னாக்கா இட்ஸ் ஒன்லி கேஷ் அண்ட் கேரியா? கேஷ் தான் சார், ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்போ மோஸ்ட்லி கேஷ் தான். நான் உங்கள் கார்டெலாம் ட்ரை பண்ணல, பட் கார்டு இருந்திருக்கோம், பட் நாங்கள் கேஷ் தான் ட்ரை பண்ணோம். ஓகே தேங்க்யூ சார். இது ரொம்ப கிடையாது சார், மோர் தென் 100 கடை, 100 மேலே இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு விதமாக, இது இந்த பொண்ணு டீ கொடுக்குது, டீ விற்காங்க, இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ட்ரைபோட பொண்ணுங்க, அவங்க பேசிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க லேடிஸ் கூட வந்து பைப் மாதிரி சிகரெட் பிடிப்பாங்கிறது காட்டுறதுக்காக அவங்க சும்மா ஒரு மூங்கில ஒரு பைப் மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரே லாக்ல படிக்கட்டு சார், அந்த லேடிஸ் வச்சிருக்க சிகார் இல்ல, சிகார் தான் சிகார் மாதிரி சும்மா சார், சும்மா மூங்கி குச்சியில சும்மா ஆயில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் கிடையாது, அது சும்மா அவங்க வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சிருக்காங்க மாதிரி. ஆனா நார்த் ஈஸ்ட்ல வந்து எல்லா லேடிஸும் ஃபுல்லா சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் நார்மல் காமன் தான். நார்த் ஈஸ்ட்னா பர்டிகுலரா இவங்க இந்த மலை பிரதேசம் இருக்கவங்க அசாம்ல பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, இந்த சைடு மிசோரத்துல எல்லாம் அல்டிமே எல்லாரும் சிகரெட் குடிப்பாங்க, நாகாலாண்ட் எல்லாத்துலயும் குடிப்பாங்க. இது ஒரு ஒரே பீஸ் வுட்டு படிக்கட்டு, இந்த ஜென்ஸோட கையை வந்து கைப்பிடி, அந்த லேடி வந்து இந்த பக்கம் சப்போர்ட், ஒரே பீஸ்ல வந்து அது மாதிரி வுட்லயே வந்து படிக்கட்டு. அது மாதிரி ஒவ்வொரு ட்ரைப்ஸ்லயும் ஒவ்வொரு அவங்களோட அவங்களோட எக்ஸ்பர்ட் இதெல்லாம் சில ஐட்டம்ஸ் அங்க அவைலபிள் இருக்குது. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, அக்ஷா இதெல்லாம் வந்து அங்கதான் அவங்க லிவிங்கா இல்ல எப்பவுமே இல்ல வந்து இந்த, அதாவது அது ஓபன் ஆயிருக்கும் சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, ஆனா இந்த பீக் டைம்ல தான் வந்து எல்லாமே அவைலபிள் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஃபுட்டு கிட்டு எல்லாமே அவ்வளோ, மற்ற நேரத்தில் திறந்துருப்பாங்க, யூ கேன் கோ அண்ட் சி, ஆனால் இவ்வளோ ஃபன் அண்ட் ஃபுல்லாக இருக்காது. ஓகே ஓகே, ஆனால் எப்போவுமே அவங்க அந்த ரீஜனில் அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் மினிமம் பர்சன்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க ட்ரெடிஷ்னல் வில்லேஜை காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகே, பட் இந்த டைம்ல தான் வந்து இட் வில் பி மேக்ஸிமம். ஓகே, இந்த அருவா ஒன்று வாங்கிட்டு வரணும்னு நினச்சி எடுத்து வச்சேன், அப்புறமே மறந்தே போயிட்டேன், வாங்க முடியாமல் போச்சு. திருநெல்வேலி வாங்கி தரேன் சார் உங்களுக்கு சார், திருநெல்வேலி, திருநெல்வேலியா, திருநெல்வேலி அருவா கேள்விப்பட்டது இல்லைங்க, கேள்விப்பட்டது இல்லையா, திருநெல்வேலி அல்வாவா? அருவா அருவா அருவா, அது வந்து வளைவா இருக்கு சார் ஃப்ரண்ட்ல, நுனி பாருங்க இந்த கட்டா இருக்குல்ல, இது ஒரு வேற மாதிரி இருக்கும், ஒரு வேற டைப் அது. அடுத்தது ஸோ வுட்ல பண்ணது, இது எனக்கு இவர் நிற்கும் போது வரிசையா இவரு இந்த வித்தியாசம் தெரியாத மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு 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 சிமிலாரிட்டி தெரிஞ்சு. அப்படிதான் தெரியுது, வித்தியாசமே தெரியல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வுட்ல பண்றது, கார்வா எல்லாம் அவைலபிள் இருக்கும் அந்த கடையில, அந்த அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அந்த கமர்ஷியல் பில்டிங்ல. இந்த பொண்ணு பாருங்க என்ன வைக்கிறோம், இதுதான் வந்து நான் சொன்னல மூங்கில் கப்பு, இதெல்லாம் சின்ன கப்பு, பெரிய கப்பு, அதர் ஐட்டம்ஸ், உட்லயே பண்ண ஃபேஷன் ஐட்டம்ஸ். காஸ்ட்லியா இருக்குமா இல்ல? நார்மல் பிரைஸ் தான், அவ்வளவு ஒன்றும் காஸ்ட்லி இல்ல, நார்மல் பிரைஸ் தான், நார்மலா
இது வந்து ஒரு நைட்ல போர்ட்ரேட் கார்டு எடுத்தேன். நம்ம இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த பக்கம் திருப்ப சொல்லிட்டு ஒரு 1/10 செகண்ட் நினைக்கிறது, 1/10 1/20 நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த ஹான்பில் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு மலை மேலே வந்து ஒரு இது, மலை மேலே ஒரு டிஸ்பிளே போட்டிருவாங்க. சிவா இந்த ஃபோட்டோ எப்படி சொல்லுங்க? ஓகே தான் சார். அந்த ஏதாவது நீங்கள் லாங் எக்ஸ்போஷன் மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு வேவ் மாதிரி போகுது பாருங்க, பார்த்தீங்களா? வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபயர் தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபயர் அந்த அளவுக்கு ஒரு டாமினா தெரியல, அது கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபயர் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. ஃபயர் வந்து கெட்டியாக அந்த உள்ளே தான் எரியுது, வெளியே கொஞ்சமாக தான் வருது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபயரோடைய ரிட்டு தெரியும் நல்லா உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ உள்ளே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி உள்ள அப்படி தான் இருக்கும். உள்ள கீழே வந்து அவங்க வந்து ஏதாவது பர்ன் பண்ணிட்டு ஒரு டீ வந்து சுடுதண்ணி போட்டு டீ கொதிச்சுட்டே இருக்கும். இங்கேருந்து வர ஸ்மோக்கில் தான் வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகும். ஒரு மீட்டு இல்லை ட்ரைடு மீட்டு இல்லாட்டி ஒரு கார்லிக்கு அப்புறம் வந்து மேஸு கால் ஏதாவது கால் கை ஏதாவது கட்டி விட்டுருப்பாங்க, ஆட்டோட மாடு காடு இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் உக்காந்துட்டு ஆர்டர் ஃபார் பியரு அப்புறம் ஏதாவது அவங்கள்ட்ட இருக்க நான்வெஜ் இல்லை என்ன என்ன இருக்கோ அவ அவைலபிள் பண்ணி சாப்பிட்லாம் உள்ள இருந்துட்டு. அங்க வந்து அலௌடா இது பியர்? ஐஸ் பியர் தானே அலௌட் தான். ஒண்ணு அது ரெண்டு மூணு சொல்லலாம். இங்க பிரைசிங்லாம் எப்படி சார் இருக்கும்? பிரைசிங் கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் சார். ஒரு ஒரு கப் பியர் 100 ரூபாய் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் 200 சார். ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட்டு வந்து நான்வெஜ் தான் மோஸ்ட்லி இருக்கும். வெஜ் ஐட்டம்ஸ் எதுவும் இருக்காது. இது வந்து சும்மா ஒரு நேரத்துக்கு நீங்க போயிட்டாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க 1 or 2 places, 1 or 2 tribes வீட்டுல போய் சாப்பிடலாம் அவ்வளவுதான். அது வந்து அது வந்து அக்கேஷனால பிரைஸ் பார்க்க கூடாதாங்க போயிட்டு. ஜஸ்ட் நாட் அ பிக் பிரைஸ் ஆல்சோ. பியர் 100 தான் ஒண்ணுமே கிடையாது. சம் பைசனோ அப்படி போர்க்கோ, போர்க்கு 65, பைசன் ஏதாவது அது மாதிரி ஏதாவது யூ கேன் ஈட் ட்ரிங்க். அது காஸ்ட்லி அவ்வளோ ஒன்றும் காஸ்ட் கிடையாது சார். கொஞ்சம் அந்த அந்த அக்கேஷனுக்கு இட் இஸ் நாட் அ காஸ்ட்லி. ஓகே தேங்க்யூ சார். நாகா வில்லேஜோட டாப் வியூ. இது இன்னொரு ட்ரைப்ஸ். எவ்வளோ சார் இருக்கு ஃபோட்டோ? அவ்வளோதான் முடிய போகுது சார். வா மிசோரம் மட்டும் ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடறோம். அவ்வளவுதான், நாகாலாந்து முடிஞ்சிருச்சு. சிவா ஓகே ஓகே கேட்டுதான் இருக்கேன். நாகாலாந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து மிசோரம் தான். மற்ற ரெண்டுக்கும் ஒன்றும் ஸ்லைட்ஸ் இல்லைன்ட்டேன். ஸோ மிசோரம் முடிச்சுட்டேன். அந்த போட்டோ காமிச்சிருங்க, கையில் எதுவும் வச்சிருக்கீங்களா? மிசோரமும் வந்து ஹில் கண்ட்ரி தான். நீங்கள் வந்து இங்கேருந்து ஐஸ்வால் தான் அதோட கேபிட்டல். எங்கே எங்கே பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே சார் நீங்கள் கொஞ்சம் சார் நீங்கள் வாட்டர் சொன்னீங்களா, இங்கே எங்கே வாட்டர் நிற்கும் தெரியுங்க? மழை பெய்யும் ஆனால் வாட்டரே இங்கே கிடைக்காது. ஆனால் பார்த்தேன், ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்த்தேன், எல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம சின்டெக்ஸ் டேங்கை வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கலெக்டர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் வந்து டெய்லி வந்து ஒரு டேங்கர் தண்ணி வரும், தண்ணி வந்துட்டே இருக்கும். இங்கெல்லாம் ஒன்றும் இந்த பைப்பிங் சிஸ்டம்லாம் வேலைக்கே ஆகாது. இங்கெல்லாம் இது வந்து அங்கேயும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு சார் வருஷ வருஷம். அது பேர் சப்சார்பட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர். இது மாதிரி தான் பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடுவாங்க. ஒரு 2 days or 3 days நடக்கும். ஸோ எல்லா கல்ச்சரல் டான்ஸு, ஈவினிங் வந்து இந்த பாப்பு, இந்த மியூசிக்கு, குரூப் டான்ஸு எல்லாம் நடக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 2 days தான் வந்து அங்கே ரொம்ப ஃபெஸ்டிவிஸாக இருக்கும். கிறிஸ்மஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பர்ச்சேஸு மார்க்கெட்டிங்லாம் வந்து மிசோரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது அந்த சப்சர் கோட் கவரேஜ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லைவ் கொடுத்தோம், லைவ் கொடுத்துட்டு அடுத்து அப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக இது வந்து இந்த கன்னை பார்த்தா அது ஸ்பெயின்லேருந்து வந்தது, 1928 இருக்கு அந்த 1928 இங்கே ட்ரைப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கன்று. ஆனால் ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் ஜென்ரலாக அவங்க இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கொஞ்சம் அவங்க ஈட்டிங் பார்த்தா எல்லாமே சாப்பிடுவாங்க, இந்த பூவை சாப்பிட்றாங்க, இந்த வாழை சுத்தமாக சுத்தமே இதே கட் பண்ணி அப்படியே இதே டூ சம் குக்கிங் அண்ட் ஈட். அப்படியே இது எப்படி சாப்பிட்றாங்க? அப்படியே பண்ணுறாங்க, அப்படியே கட் பண்ணி எதாவது பண்ணி அதே சாப்பிட்றாங்க அவங்க. இது மார்க்கெட்டில் விற்கிறது அப்படிதான், இப்படி தான் ஒன்று பீஸ் வாங்கிட்டு போயிட்டு ஃபோர்க்லேயோ இதுலேயோ இதுலேயோ போட்டு அப்படியே போட்டு சாப்பிட்றாங்க. இன்னொரு விஷயம் சிவா, நம்ம ஊர்ல தான் நம்ம வந்து இந்த காய்கறி விளை வச்சு கொண்டாந்து நம்ம மார்க்கெட்ல வாங்குறோம்ல, அவங்க வந்து ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு எது கிடைக்குதோ. நீங்க அசாம்ல போய் பாத்தீங்கன்னா கீரை வகை மட்டும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25-30 கீரை வகை இருக்கும். நம்ம கீரை ரோட்ல அந்த சைட்ல பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்கும் அது, ஆனா அது சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து அப்படி ஆயிடுச்சு, அவங்க வந்து சர்வைவல்ல எந்தெந்த கீரை எப்படிலாம் சாப்பிடணும்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எதுதான் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லா ட்ரைப்ஸ் அப்படிதான், நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து லோக்கல் என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் அதான் இதுவும் ஐசுவால் தான் நம்ம நான் சொன்ன அன்னைக்கு பார்த்தோம்ல, அன்னைக்கு பார்த்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அவங்களோட பவர் என்னன்னா சோசியல் தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றவங்களும் அது அடுத்த பிரச்சனை. அவங்கள்ட்ட வந்து ஒய்எம்ஏன்னு ஒன்று இருக்கு, யங் மிசோ அசோசியேஷன் சொல்லி இருக்கு, அவங்க சொல்றதான் கேட்பாங்க. கிறிஸ்து சர்ச்சே அவங்க சொல்றதான் கேட்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க வந்து அசோசியேஷன் போய் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த நாள் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு ஆளுக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ, வீட்டில் வீடு கட்டணுமா இல்லை வித பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி ரோட்ல அவங்க தெருவில் ஏதாவது பிரச்சனைனா ரோடு கிளீன் பண்ணும், ஒரே வெஜிடேஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஆர்வம் எடுத்து வந்துடுவாங்க, பட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சோஷியலாக வந்து ரொம்ப பாண்டிங், அதாவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படியே கேட்பாங்க எல்லாரும். திடீர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சப்போஸ் நான் மியூசியஸ் வெளியே வரக்கூடாதுன்னு 2 நாளைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேன் போட்டுருவாங்க ஏதாவது பிரச்சனைனா, நம்ம வெளில போக முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப கோவிட்ல கூட அவங்க வந்து ரொம்ப பக்கவா இப்ப வாருங்க, யாருமே அங்க மிசோரத்துல எல்லாம் வந்து வெரி மினிமம், ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும். வெளியிருந்து வந்தவங்க கொண்டாந்தவங்களே அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டே கிடையாது. ஸோ ரொம்ப சோசியலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சொசைட்டி அது, ஃபுல் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி சொல்றதான் கேட்பாங்க. இதுதான் நீ சொன்ன மிசோரம் 100% கிறிஸ்டியன். ஆமா சார், 90-95% ஏன்னா டிஃபென்ஸ் போர்ஸ் தான் இருக்காங்களா, அதனால 90-95% வருவாங்க, 90% மேல வருவாங்க. கொஞ்சம் சில ஏரியால கொஞ்சம் இந்துஸ் இருக்காங்க. சிவா நீ சொன்ன ஆபீஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒயிட்டா இருக்கிறது வந்து அப்படியே எந்திரிச்சு மறுபடியும் போகும் சொன்னல, இதே மாதிரிதான் போகும். நீங்க எங்க இருக்கிறீங்க அது? நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க அது? என் வீட்ல இருந்து எடுத்தது. ஓ, நீங்க தங்கி இருக்கிறதுல இருந்து? ஆமா சார். பஞ்சாயத்து சார் அன்னைக்கு கேட்டீங்கல்ல? என்ன கேக்குறேன், என்ன சொல்றீங்க? அன்னைக்கு கேட்டீங்கல்ல சார் மேகமா இதான்னு கேட்டீங்க சார். நான் கேக்கல சார், அவர் கேக்கல சார், பஞ்சாயத்து சார் கேக்குற, வேற ஒருத்தர் கேட்டார், வேற ஒருத்தர் கேட்டார் சார். இப்போ இந்த மாதிரி வீட்டுல தங்கிட்டு நீங்க தமிழ்நாடுக்குலாம் வருவீங்களா சார்? என்ன தமிழ்நாடு விடுங்க, தண்ணி வருவாரன்னு கேளுங்க. உண்மையில அது அமேசிங் பிளேஸ் தான். தமிழ்நாட்டுல இருந்து அங்க வந்தாக்க விரைச்சு போயிடுவோம், அங்கிருந்து இங்க வந்தா வறுத்து போயிடும். அதே மாதிரி அங்க ஒரு கான்செப்ட், சாரி சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து அங்க ஒரு இது வந்துன்னா நம்ம ஃபுட்பாலுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அங்க மிசோரத்துல சின்ன பசங்க எல்லாமே வந்து ஃபுட்பால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்போட வச்சுக்கிட்டு ஃபுட்பால் வந்து உங்கள் கல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அங்கே, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க.
இதுதான் ஒரு ஸ்ட்ரீட், அதாவது மிசோரத்தில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட். அவ்வளோதான் சிவா, இப்போதைக்கு மிசோரம் முடிஞ்சிச்சு. மற்ற ரெண்டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அகர்தலாவும் மற்ற ஸ்டேட் இது திரிபுரா வந்து அவ்வளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மணிப்பூர் வந்து ஒரே ஒரு விஷயம்னா, மணிப்பூரில் வந்து ஒரு என்னது ஒரு ஹேங்கிங், அதாவது ஃப்ளோட்டிங் இது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஃப்ளோட்டிங் ஒரு ஃப்ளோட்டிங் கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் வாட்டர் பாடி அது இருக்கும். மற்றபடி அவ்வளோன்னு அவங்க பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ இருக்க மாதிரி தெரியல. அவ்வளோதான் சிவா, இப்போதைக்கு முன்னிச்சு அந்த ரெண்டு ஸ்டேட்லையும் அவ்வளோ சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மூணு ஸ்டேட் தான் மேக்ஸிமம் நீங்கள் டூரு மற்ற சுற்றுறதுனால தான் சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. சந்தோஷ் அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ சிவகுமார் சார். நான் வந்து செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ லைக் எல்லா ஸ்டேட் பற்றி, அந்த செவன் ஸ்டேட்ஸ் பற்றி அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருந்தது. கண்டிப்பாக போகணுன்றும்போது ஆக்சுவலாக ட்ரிப்பு இருந்தது மேகாலயாவுக்கு, ஆனால் வந்து போக முடியல. டூரிங் பேக்கேஜ் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதை மாதிரி தான் வந்து மேகாலயா போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது ஃப்ரெண்ட் சர்க்கிளில். பட் ஆனால் மேகாலயா வந்து வெரி நியர் டு குவஹாத்தி, ஜஸ்ட் 2 hours 3 hours. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக சிலிகுரியில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதுதான் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு சிலிகுரியிலிருந்து பேக்கேஜ் எடுக்கிற மாதிரி. ஸோ கேங்டாக்கும் மேகாலயாவும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அப்படிதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து போக முடியல. ஆனால் இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆக்சுவலாக மேகாலயாவில் என்னென்ன இடம்லாம் வந்து பார்க்கணுன்றது. ஸோ பிளானை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து போட்டுடணும். நீங்கள் சிக்கிமே இதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சிக்கிம் தனியாக போயிட்டு வரதை பார்த்துங்க, சிக்கிம் போயிட்டு வந்துட்டு இங்கே மேகாலயா தனியாக வச்சுட்டீங்கன்றது. சிக்கிம் வந்து ஒரு பெரிய பெரிய கடல் அது. சிக்கிம் பத்து நாள் இப்போ சிக்கிம் மேகாலயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். ஓகே ப்ரோ, செஷன் வாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ப்ரோ. உங்கள் பிக்சர்ஸ் நேற்று எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது பேச முடியல ஆக்சுவலாக, வந்து வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல எனக்கு. ஆனால் நேற்று பிக்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்டிகுலராக வந்து அந்த ஐலாண்டில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருந்தீங்களையா, அந்த ஸ்டேடிஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரிஸ், அந்த இமேஜே வந்து கொஞ்சம் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சார் வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தேன் சார், கதை கேட்டுட்டு இருந்தேன். ஃபோட்டோ அசத்திட்டு கதை அதை விட சூப்பராக இருந்தது. ரொம்ப நாலேஜ், லோக்கல்லாம் நாலேஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட் நாலேஜ். டெஃபினட்டாக அந்த பக்கம் போகிறதா இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் சார் போவோம். கண்டிப்பாக சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது சார். தான் வச்சுருந்தேன் பார்த்தா நார்த் ஈஸ்ட் தான் போகணும் போல இருக்கு. அப்படி இருக்கு, நல்லா இருந்தது. அங்கேயே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் விஷயத்த கன்வே பண்ண முடிஞ்ச என்னால் கன்வே முடிஞ்சபோது அதே ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ரொம்ப நல்லா இருந்தது சார், ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு போயிட்டு சொல்லுங்க, நம்ம ஒரு பிளானை போடுவோம். ஓகே ஓகே. நார்த் ஈஸ்ட் வந்து இட் இஸ் அன்டேப் பொட்டன்ஷியல் தான் அது. ரொம்ப பண்ணலாம், ரொம்ப இருக்குது, ரொம்ப விஷயம். ரொம்ப கரெக்டாக அந்தந்த டைமில் ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா அருமையான விஷுவல்ஸு, அருமையான இதெல்லாம் கிடைக்கும். ஹோப் எவ்ரிபடி வில் ட்ரை டு கோ டு நார்த் ஈஸ்ட் ஆஃப்டர் த ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் போவீங்கன்னு நினைக்கிறேன். எனி ஹெல்ப் யூ கேன் காண்டாக்ட் மீ, எனி ஹவு டு டு சம் பிளேசஸில் என் கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது, யூ கேன் அவைல் இட், நோ ப்ராப்ளம், ஐ கேன் ஹெல்ப் யூ. சில இடத்துல சில சப்போஸ் கேங்டாக் இதெல்லாம் போனீங்கன்னா அங்கே டூர் ஆப்ரேட்டர் ரொம்ப ட்ரஸ்டட் டூர் ஆப்ரேட்டர் எனக்கு தெரியும். ஸோ ஐ கேன் கைட் தம், கைட் டு யூ. ஸோ நோ ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் கால் மீ. இந்தியாவில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் வச்சுட்டு டூரிசம் சரியாக ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணல சார். ஆமாம் சார், அழகாக இருக்கு. அப்படியே உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.
Thank you, Mr. Shivakumar. Thanks, sir. Very informative. Age-wise, I don't think I can make it. But I have seen the places now. Session close panni kuvom. Okay, sir. Yeah. Thank you very much. Thank you very much.